அனைவருக்கும் வணக்கம். வானவராயர் ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்த தொடர் மாதாந்திர சொற்பொழிவில் 85வது சொற்பொழிவிற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் வானவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பாண்டியரின் சிற்பக்கலை என்ற தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரும் பேராசிரியர் முனைவர் விஜய வேணுகோபால் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் மாணவர்களிடையே ஏன் பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்களிடையே மூவர் என்று அழைக்கப்பட்டவர்கள் மதிப்புக்குரிய விஜய வேணுகோபால், பேராசிரியர் சுப்பராயலு, பேராசிரியர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், இவர்கள்தான் மதுரை பகுதியில் தொல்லியல் கலாச்சார கல்வெட்டு சிற்பம் இதுகளை பற்றி ஒரு அவேர்னஸை உண்டாக்கியவர்கள். குறிப்பாக மதுரை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் பெரும்பகுதியான ஆய்வுகள் மாடர்னிஸ்ட்ரி தற்கால வரலாற்று ஆய்வுகளாகவே இருந்தன. அந்த காலகட்டத்தில் இவர்கள்தான் மாணவர்களிடையே ஒரு புதிய நோக்கை, ஒரு உந்து விசையை ஏற்படுத்தியவர்கள். அதில் பலர் மேலே வந்தார்கள், பலர் வந்து மாடர்னிஸ்ட்ரியிலே அப்படியே போய்விட்டார்கள். அந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய பேராசிரியர்களை நான் நன்கு அறிவேன். அந்த காலகட்டத்தில் கலைக்கு என்றே தனியாக ஒரு துறை உருவாக்க வேண்டும் என்று திரும்ப தமிழ் துறையிலிருந்து ஒரு தனியாக ஒரு பிரிவை உருவாக்கி அதனுடைய தலைவராக பின்னாடி பணியாற்றினார்கள். அது மட்டுமல்ல, மதுரை பல்கலைக்கழகத்தில் கல்லூரியுடைய பேராசிரியர் முதல்வராகவும் இயக்குநராகவும் இருந்து பல பணிகளை அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆற்றியிருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ, பிஹெச்டி, எம்லிட் என்று பல பட்டங்களை பெற்றவர். மேலும் அமெரிக்காவில் உள்ள பல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு அங்கு பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட நூல்களையும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் சார சொல்ல வேண்டும் என்றால் எழுதுவது அவருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. பேசினால் பேசிக்கொண்டே இருப்பார், அதுதான் உண்மை. அவர் எழுதியிருந்தால் எவ்வளவோ, அவர் பேச்சு மட்டும் ஒருத்தர் இப்போ மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டு புக்காக போட்டிருந்தால் எத்தனையோ புக்குகள் போட்டிருக்கலாம். இப்போ காலையில் கூட வந்தது பின்னாடி என்ற நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு எப்படி உருவானது, கொங்கு நாடை பற்றி எப்படி எப்படியான ஆய்வுகள் பண்ண வேண்டும், இந்தந்த பார்வையில் எப்படி பண்ணினால்தான் எப்படி இந்த பகுதியினுடைய முழு வரலாறும் கலாச்சாரம் தெரிய வரும், குறிப்பாக வட்டார வழக்குகளை எப்படி நம்ம ஆய்வு பண்ண வேண்டும் அப்படி என்றதெல்லாம், அந்த நோக்குகள் எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மடமுடன்னு மடைந்திருந்த வெள்ளகமாக சொல்லுவார்களே, அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பெரும் பேராசிரியர். தற்பொழுது பாண்டிச்சேரி உள்ள பிரெஞ்ச் ஆசியவில் ஆய்வுக் கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆய்வில் ஒரு இளைஞர், வயதில் பெரியவராக இருந்தாலும் ஆய்வில் இளைஞர். கல்வெட்டுக்களை இன்னும் சொல்லுவேன்னா சாரை கூப்பிட்டு வந்து ஈஸியாக பழகக்கூடிய ஒரு பேராசிரியர், அதுதான் பிரச்சனை. நேரடியாக கூப்பிட்டு உடனே சின்ன மாதிரி உடனே போய் கல்வெட்டு எடுக்கிறது படிக்கிறது அந்த மாதிரியான ஒரு நோக்கு உள்ளவர். பின்னாடி வர்றவங்களாம் இவரே இவ்வளோ வேலை செய்யும்போது நம்மளும் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலை செய்வர்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரியான ஒரு பேராசிரியர் அவர். நம்ம கூட்டத்தொடரில் பேசுவதற்கு நமக்கு எல்லாம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர் நான் கேட்ட உடனே வருகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் கொஞ்சம் மிரட்டினாங்க. நான் ஓப்பன் இதில் சொல்கிறதுக்கு என்ன, அவரை கூப்பிட்றீங்க வருவாரா வரமாட்டாரான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் உறுதியாக வருவார் என்று ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து நான் அது வந்துடுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. வயது, ஏனென்றால் வயது ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம ஒரே ட்ரெயினாகவும் ஒரே பஸ்ஸாக இருந்தாலும் அடிக்கடி இருந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து போகலாம். இவருக்கு
இப்போ ரேர் ட்ரெயினு, பஸ்ஸு அவ்வளோ வசதி பத்தாது. ஏனென்றால் அவருக்கு சில உடல் உபாதைகள் இருக்கும், அந்த காரணத்தினால் அது சரியாக வராது என்று. சரி, எப்படியாச்சும் வந்துருங்க. கடைசி நேரத்தில் எப்படியோ நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், காட் இஸ் த கிரேஸ் தான் சொல்லணும். ஏன்னா கடைசி நேரத்தில் எனக்கு ட்ரெயின் கிடைச்சது, ஒரே டிக்கெட் இருந்துச்சு, அது கடைசி நேரத்தில் போட்டு வாங்கணும். அதுதான், இல்லையென்றால் அவர் வருவதற்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அது கடைசி நேரத்தில் கிடைத்தது. ஏனென்றால் போன வாரம் கூட கொங்குநாடு காலேஜில் பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்து இந்த போக்குவரத்து பிரச்சனைனால அது கேன்சல் ஆயிடுச்சு. அது மாதிரியான ஒரு கெட்டான நிலைமையில் நமக்கு ஒரு கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். அவரை கூப்பிட்டோட வந்து மீண்டும் ஒருமுறை உங்களின் சார்பாகவும் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றி தெரிவித்து கொண்டு அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் முருகேசன் அவர்களே, என்றும் எனக்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற பேராசிரியர் சுப்பராயல் அவர்களே, கோயம்புத்தூர் பெருமக்களே, எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிற போதிலும் சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரைக்கும் நான் பாராட்டி வணக்கம் தெரிவித்து, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு பாண்டியர் சிற்பங்கள். அது அவருடைய விருப்பத்தினாலே அந்த தலைப்பை கொடுத்தார். இருந்தாலும் அதை பற்றி பொதுவான சில அடிப்படையான கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் பாண்டியர் சிற்பங்களை பற்றிய ஒரு புகைப்படத்தையும் காட்டி விளக்கலாம் என்று நினைத்திருக்கின்றேன். இன்றைய நிலையில் பெரும்பாலான மக்கள், கோயிலுக்கு செல்கின்ற மக்கள், அங்கு இருக்கின்ற சிற்பங்களை பற்றிய அறிவோ அல்லது அங்கு எழுதப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுகளை பற்றிய அறிவோ பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. பெரும்பாலான இல்லை, 90% மேலேயே சொல்லலாம். அது தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நமக்கு தமிழர்கள் என்று நம்ம சொல்கிறோம், ஆனால் நமக்கு அது படிக்க தெரியல. அதே போல் அங்கே எழுதியிருக்கிற பெயர்களை எல்லாம் நீக்கி விட்டோம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு அங்கே இருக்கிற சாமி யாருன்னு சொல்ல தெரியும். அதனால் இந்த ஒரு பண்பாடு, இந்தியாவில் இருக்கிற இந்த பண்பாடு, எந்த கோயில் என்ற ஒரு மாபெரும் ஒரு தொகுதியை உருவாக்கி இருக்கிறதோ அந்த உருவாக்கின மக்களே அந்த மரபை பற்றி மறந்து விட்டார். இப்போ நாம் உருவாக்குனது தான் கோயில் பண்பாடு, நாம் உருவாக்குனது தான் அங்கே கல்வெட்டுகள் போன்ற அந்த மரபுகள்லாம். இப்போ கோயில் எங்கே போயிருக்கிறது என்று நான் பார்க்குற அளவில் பார்த்தா ஜோசியக்காரர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் சொன்னதைப்படி தான் மக்கள் அங்கே போகிறார். ஒரு ஜோசியக்காரர் என்கிட்ட சொன்னார், திருப்பதியில் வெங்கடாதளபதிக்கு அவ்வளோ புகழ்பெற்ற கோயிலாக இருக்கிறது, எங்கள் ஊரில் ஒரு வெங்கடாதளபதி கோயில் இருக்குது, யாருமே வரமாட்டேங்கிறான். உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார், கடவுளுக்கு சனி தசை பிடிக்கும் சார். அப்போ நம்மளுடைய கருத்து எங்கே போயிருக்குன்னு நம்ம பாருங்கள். கடவுளுக்கு சனி தசை வந்திருக்கறனால அங்கே கூட்டம் இல்லாமல் இருக்குன்றார். அவர் இந்த 7.5 வருஷம் போனால் தான் அவருக்கு ஆள் வரும்ன்றார். புதுச்சேரி பக்கத்தில் திருவேந்திபுரம்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த பட்டரை பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் கூட்டமே வரலன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பதி வெங்கடாதளபதி யாருக்கு தெரியுங்களா, அவருடைய அண்ணன் தான் ஒரு பேர் கோவிந்தராஜன். நீங்கள் அங்கே போய் செலுத்தணும்னு நினைக்கிறது எதாக இருந்தாலும் இவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இவர் அங்கே அனுப்பிச்சிடுவார், நீங்கள் அங்கே போக வேண்டிய தேவையில்லைன்றார். இப்போ இது வந்து சுருக்கமாக நாம் கோயில் மரபை எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் என்பதை காட்டுகின்ற வகையில் இருக்கிறது. அதுக்கடுத்தாப்புல தலைப்பு தொடர்பாக சிற்பங்களை எப்படி நாம் பார்க்குறோம், சிற்பங்களுக்கு என்ன பொருள், சிற்பங்களை எப்படி விளக்குகிறார், இதுவரைக்கும் சிற்பங்களை பற்றி எழுதிய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், கலை என்பதை பற்றியான பொதுவான ஒரு கோட்பாட்டு உருவாக்கமே நம்ம நாட்டில் இல்லை. இப்போ ஆங்கிலத்தில் சொன்னோம்னா வாட் இஸ் ஆர்ட், ஆர்ட்னா நாங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை சொல்லி உங்கள் பண்பாட்டின் அடிப்படையில் கலைன்னா என்ன சொல்லுங்கள்
அப்படின்னா அவருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லவே தெரியல. அப்போ அந்த சிற்பத்தை பார்த்த உடனே இன்று கட்டுரை எழுதுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிற்பத்தை ஒரு படத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, ஒரு என்ன இப்போ சிவராமமூர்த்தின்னு ஒரு பெரிய ஆர்ட் ஹிஸ்டோரியன் அவர், அவர் என்னென்ன நடராஜா படம் போட்டிருப்பார், அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா காளிதாசன்லேருந்து ஒரு அஞ்சு பேர் சம்ஸ்கிருத பாட்டு பகுதி எடுத்து போட்டுருவார். இந்த சிலைக்கும் அந்த காளிதாசனோட கவிதைக்கும் என்ன சம்பந்தம்னா, அவன் வந்து ஒரு அப்ரிசியேஷனில் வேற ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிற பகுதியை இதுக்கு போடுறாரு. இதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஆனந்தகுமார் சாமி இலங்கையை சேர்ந்தவர், த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படி எழுதியிருக்கார். அவர் தான் முதல் முதல்ல சிவன் இந்த பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் முதலான ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடிய வகையில், அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே தான் இந்த நடராஜா சிற்ப உருவம் அமைந்திருக்கிறதுன்ற இன்டர்பிரிட்டேஷனும் அவர் தான் முதல்ல எழுதினார். அதுதான் எல்லோரும் பின்பற்றியிருக்காங்க. ஆனால் நடராஜர் தமிழ்நாட்டில் வந்த காலத்தோடு நடராஜர் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வடக்க வந்து அஞ்சாறு நூற்றாண்டுக்கு முன்பே நடராஜா உருவம் இருக்குது. அப்போ அங்கே வந்து யாருமே பஞ்சகிருத்தியம்ன்ற ஒரு விளக்கத்தை அங்கே யாருமே சொல்லலை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இது இவர் ஆர்ட் ஹிஸ்டோரியன் இவர் சொல்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். இன்னொரு கருத்தை அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மதுரையில் கால் மாறி ஆடிய படலம்னு ஒரு பெரிய புராணம், இது திருவிளையாடு புராணத்தில் ஒரு கதை. பாண்டியன் சுந்தர பாண்டியன் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் எப்பொழுதும் இடது காலை தூக்கி ஆடுகின்றவர், அரசனுடைய விருப்பத்திற்கேற்ப வலது காலை தூக்கி ஆடினார். இப்போ நீங்கள் அந்த சிற்பத்துக்கு ஆனந்தகுமார் சாமி விளக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர் இடது காலை தூக்குறதுக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன பொருள்னா, இதுக்கு வேறு பின்னணியில் நம்ம பொருள் பார்க்கணும். அதைத்தான் நான் இப்போ மூன்று விதமான கருத்துக்கள் ஐரோப்பாவிலையும் சரி மேலாட்டிலையும் சொல்லப்படுவது ஐக்கனோகிராஃபி, அதாவது ஒரு உருவத்தை பற்றிய விளக்கம், அதாவது விளக்க இயல் தான் ஐக்கனோகிராஃபின்னா, அந்த சிற்பத்தை பற்றிய அல்லது கலைப்பொருளை பற்றிய விளக்கம் சொல்கிறார். ரெண்டாவது ஒரு முறை இருக்குது, ஆகம நூல்கள் சிற்ப நூல்களில் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றும் எந்த அளவில் இருக்க வேண்டும். இப்போது வெண்கல சிற்பங்கள் செய்கிறவர்கள், பித்தளை சிற்பங்கள் செய்கிறவர்கள் இந்த அளவுகளில் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறான். இந்த அளவுகளை மாற்றினா அந்த சிற்பத்தினுடைய ஆற்றல் மாறிவிடும். அப்போ அதை வந்து ஐக்கனா மெட்ரிக்ஸ் என்று சொல்கிறோம். ஐக்கனோகிராஃபின்னா விளக்கம், கலை விளக்க இயல் அல்லது ஒரு சிற்பத்தினுடைய விளக்க இயல். ஐக்கனா மெட்ரிக்ஸ்னா சிற்பத்தினுடைய அளவு இயல். ஆனால் இது ரெண்டு பொருளை சொல்லாது. நீ அளவு தெரிஞ்சதுனால என்ன பொருள், அல்லது அவர் கையில் என்னென்ன வச்சுருக்காருன்றதுனால ஏதாவது பொருள் சொல்ல முடியுமா? ஸோ ஐக்கனோகிராஃபிங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஐக்கனா மெட்ரிக்ஸுங்கிறது இந்த இலக்கண நூல்கள் சொல்லுகின்றன. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், திறனாய்வு செய்கின்ற நோக்கில் ஐக்கனாலஜி அப்படின்னா அந்த கலைப்பொருளை பற்றிய கருத்தியல், என்ன கருத்தினாலே அந்த இது செய்யப்படுகிறது, அந்த கருத்து எப்படி அதன் மூலமாக விளக்கப்படுகிறது, அதன் பொருள் என்ன, எதற்காக அது அங்கே காணப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் நம்ம அப்புறம் கோயிலுன்னு பார்த்தா கிழக்கு நோக்கி இருக்குது சன்னதி, அப்படின்னா வடக்கை பார்த்திங்கன்னா துர்கை, இன்னொரு பக்கத்தில் விஷ்ணு, இன்னொரு பக்கத்தில் கணபதி, ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. இப்போ யாரையாவது இதுக்கு வந்து என் சிவனுக்கு இந்த மூன்று பேருக்கு உள்ள உறவு என்ன, ஏன் அது அந்த கோஷ்டத்தில் வச்சுருக்காங்க, இன்னொரு கோயிலுக்கு போனால் இந்த கோஷ்டத்தில் இது இல்லை வேறு இருக்குது. இப்போ வடக்கு பக்கத்தில் போனீங்கன்னா பல கோயிலில் லிங்கோத்பவர் இது இருக்குது. லிங்கோத்பவர்னா என்ன, லிங்கோத்பவருக்கு என்ன பொருள், அளவு சொல்லலாம், இத்தனை அடி உயரத்தில் இப்படி செய்யணுன்றது ஐக்கனா மெட்ரிக்ஸு.
ஐக்கனா கிராஃபிகில் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு லிங்கம் இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு சிவன் வடிவம் இருக்குது, மேலே பிரம்மாவனுடைய வடிவம் காட்டப்படுது, கீழே வராக வடிவத்தில் விஷ்ணுவனுடைய வடிவம் காட்டப்படுகிறது. ஏன் காட்டப்படுது? அப்போ அதுக்கு ஏதாவது பொருள் வேணும்ல, அந்த பொருளை சொல்வது தான் முக்கியமான நோக்கம் என்று ஐக்கனாலஜி, அந்த சிலையை பற்றிய கருத்தியல். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு பல உருவங்களுக்கு பொருள் சொல்ல தெரியாது. இருந்தாலும் அந்த பொருள் வந்து அந்த கோயிலில் எந்த நிலையில் வெளிப்படுத்தப்படுது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் பருத்த வயிறு, ஒரு ஜடாமுடியோட ஒரு உருவம் கோயிலில் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, எல்லாருமே டக்குன்னு அகத்தியருன்றுவாங்க. அதுக்கு வரலாறு இருக்கா, அதுக்கு சான்று இருக்கா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்படி இல்லை, வரலாற்று படித்து பார்த்திங்கன்னா சைவ சமய தோற்றத்தில் நான்கு வகையான உட்பிரிவுகளோட பாசுபதம், காபாலிகம், மகாவிரதம், காளாமுகம் என்று வருகிற பிரிவுகளில், அந்த உட்பிரிவுகளில் வரக்கூடிய குருநாதர்மார்கள் இருக்காங்கள்ல, அவங்களில் ஒருத்தர் வந்து அந்த கோயிலில் பொறுப்பாளராக இருந்திருக்கலாம். கல்வெட்டுகளில் படிக்கிற போது சில சான்றுகள் கிடைக்கின்றன. இப்போ சர்வசிவ பண்டிதர், அவருடைய உருவம் எசாலம்ன்ற கோயிலில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் யாருன்னு தெரியலன்னா, இவருக்கு தெரிஞ்சது அந்த பட்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஆர்டிஸ்ட்லேயும் தெரியாது, அவர் பூஜை பண்ணுவார், மந்திரம் கூட எல்லானாலும் கரெக்டாக சொல்லுவாருன்னு தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதாங்க வரலாறு இருக்குது. அவர் பெரும்பாலும் இப்போ என்ன பண்ண, நான் முதல்ல சொன்ன மாதிரி கமர்ஷியல் நோக்கத்தில், இப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, இங்கே வந்து என்ன சரியாக போய்டுன்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகலையா, நீ இங்கே வாங்கன்றாரு. இப்போ அதுக்காக அந்த கோயில் கட்டப்பட்டதா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், திரு குருகாவூர்னு கல்வெட்டில் இருக்குது பேர். இது யாரோ ஒருத்தன் திரு கருகாவூர்னு படிச்சிட்டான். கருகாவூர்னு படித்து கருவை காப்பாற்றுகின்ற ஊர்னு அர்த்தம் பண்ணி, அதனால் அந்த அம்பாளுக்கு பேர் கர்ப்பரட்சகை. இதுக்கு எங்கேயுமே ஹிஸ்டாரிக்கலாக ஒன்றுமே இல்லை. உண்ணாமுலை அம்மாள்னு இருக்குது. அந்த உண்ணாமுலைங்கிறது தமிழில் இருக்கிற வார்த்தை. அதுக்கு என்ன பண்ணார், அவள் சம்ஸ்கிருதமாக சொல்லணுங்கிறதுக்கு அபீத குஜாம்பிகா. அந்த குஜத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை, அபீதம் என்றால் பால் குடிக்காத நிலையில் இருக்கிற அம்பிகான்னு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து இது தமிழ் கான்செப்ட் முதல்ல வந்துச்சா, சான்ஸ்கிரிட் கான்செப்டும் முதல்ல வந்துச்சா, எதை வச்சு அந்த பேர் வந்தது? இப்போ திருவண்ணாமலைன்னு இருக்குது. திருவண்ணாமலைக்கு பின்னால் வந்து அருணமலைன்னு ஒரு பொருள் செய்யுது. சூரியனே அங்கே மலையாக இருக்கிறான். அதனால் ஒரு வெளிச்சம் என்பது, நெருப்பு என்பது அந்த சிவனுடைய ஒரு அம்சம் என்று சொல்லி சொல்லுது. கல்வெட்டுகளை படித்தோம்னா அண்ணா நாட்டு அண்ணாமலை அவ்வளோதான் சொல்கிறான். அந்த ஏரியாவுக்கு பேர் அண்ணா நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மலைக்கு அண்ணாமலைன்னு பேரிட்டுறான். இப்போ இதுகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கல்வெட்டில் வர செய்திகள், இலக்கியத்தில் வர செய்திகள், வேறு வடநாட்டில் சொல்லக்கூடிய புராண மரபுகள், சிற்ப நூல்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இவை எல்லாவற்றையும் பொறித்து பார்க்குற நிலையில தான் ஒன்றினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எடுத்துக்க மிக பழமையான மரபுகள் என்ன, சமய மரபுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கியங்கள் தான் நமக்கு கை கொடுக்குது. வேறு அந்த காலத்தை சேர்ந்த, இப்போ நீங்கள் கல்வெட்டு சான்று தான் அடிப்படையாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டில் மதுரை பகுதியில் சமண கல்வெட்டு இருக்குது. அப்போ மிக மிக பழமையான சமயம் தமிழ்நாட்டில் எழுத்து சான்றுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சமயம் சமண சமயம் தான் இருக்குது. அப்படின்னா வேறு சமயம்லாம் எங்கேருந்து வந்துச்சப்பா? அதனால் இலக்கியங்கள் நமக்கு இங்கே துணை புரியுது. இலக்கியங்களில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, மிக மிக பழைய காலத்தில் தமிழருடைய இலக்கியம், அதாவது சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய மிக பழமையான இலக்கியத்தில், தொல்லியல் நிலையில் இருந்து சொல்லக்கூடிய குறிப்புகள் என்று பார்க்குற பொழுது, தாய் தெய்வம் என்ற ஒரு கருத்து தெரியுது. சில இடங்களில் அந்த சிற்பங்கள் கிடைச்சிருக்கின்றன, மதர் காடஸ், அது ப்ரீ ஹிஸ்டாரிக் டயத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க.
அதனால் தாய் வழிபாடு இவங்கள்ட்ட ஒரு மரபாக இருந்திருக்கு, ஒத்துக்கலாம். அடுத்தாற் போல பெருங்கல் பண்பாடு என்று தொல்லியலாளர்கள் வரலாற்றில் மெகாலித்திக் பீரியடு என்று ஒரு காலகட்டத்தை சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள் நம்பிக்கை இருந்ததுன்னா, மக்கள் கூட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் அல்லது ஒரு ஊரில் இருந்த மிக பெரியவர் ஒருவர் மறைந்த பொழுது அவர் நினைவாக கருங்கல்லால் ஆன ஒரு அமைப்பு, அது ஒரு வீடு மாதிரின்னு சொல்லலாம், அதில் ஒரு தொலை இருக்கும். அவர் இறந்து போன பின்னாடி அவர் சாப்பிடுவதற்காக, அது பொருள்களை வைப்பதற்காக ஒரு தொலை. இந்த மெகாலித்திக் சைட்ஸு நிறையா தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஆக அடுத்த வழிபாடு தாய் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக இந்த பெருங்கற்கால காலகட்டத்தை சேர்ந்த மூத்தோர் வழிபாடு, அது இன்ன வரைக்கும் நமக்கு தொடருது. இப்போ பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா அவர் எல்லா கோயிலுக்கும் போவார், இருந்தாலும் குலதெய்வத்துக்கு தாங்க நாங்கள் பையனுக்கு மொட்டை போடுவோம் பாரு. அப்போ அந்த குலதெய்வம் யார்? நிறைய பேர் நம்ம பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவங்கள நான் கேட்குறக்கும் போது எங்கள் குலதெய்வம் மாரியம்மன் பாரு. இது எப்படி என்னைக்கு இன்னும் நீங்கள் பிராமணர்ன்றீங்க, எப்படிங்க மா இது என்னமோ தெரியாது, எங்கள் குலதெய்வம் அங்கே கிராமத்தில் இருக்கா, அங்கே தான் நாங்கள் போவோம். அப்போ இந்த குலதெய்வம்ங்கிறது ஆன்செஸ்டர் ஒர்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய மிக பழமையான மூத்தோர் வழிபாடுங்கிறது அடுத்த தாய் வழிபாட்டுக்கு அடுத்த நிலையில் நம்ம பார்க்குறோம். அது இன்றும் தொடரப்படுது. அதுக்கு அடுத்த போல் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு மரபு நடுகல் மரபு. போரில் எதிரியை போரில் ஈடுபட்டு வீழ்த்தி அதில் வீர மரணம் அடைந்தவனுக்கு நடுகள் எடுப்பித்து அதற்கு சடங்குகள் செய்து பலி கொடுத்து பாடல்களை பாடி சில சமயம் அந்த வரலாற்றை கல்வெட்டுகளாக பொறித்து வளர்க்கக்கூடிய வழக்கத்தை தொல்காப்பியர் காலத்திலிருந்து சங்க இலக்கியம் முழுவதிலும் பெரும்பாலான புறநானூறு பாடல்களில் நாம் அந்த நடுகள் வழிபாட்டை பார்க்குறோம். அதற்கு தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு சடங்கு மரபாகவே சொல்கிறார். காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல். அப்போ வீரனை வழிபடுதல் என்ற ஒரு நிலை நடுகள் என்ற ஒரு மரபில் சொல்கிறார். பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் அகநானூறு. நடுகள் பிறங்கிய உவலிடு பரந்தலை புறநானூறு. வில்லேர் வாழ்க்கை விடுத்துடை மறவர் வல்லான் பதுக்கை கடவுள் பேண்மார் நடுகள் பீலி சூட்டி துடிப்படுத்து தோப்பி கல்லோடு துரு பலி கொடுக்கும். இப்போ கல் வைத்து எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கிராமத்தில் சாமிக்கு சுருட்டு வைப்பாங்க, கருவாடு வைப்பாங்க, கல் வைக்கிறாங்க. இப்போ இந்த மரபு இப்போ இன்றைக்கு சூழலில் மாறி போயிடுச்சு. இருந்தால் கூட இன்றைக்கு சூழலில் நான் ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர், அவர் மது பழக்கம் உடையவர், அதனால் அவர் முக்கியமாக சொல்கிறார், மறந்துடாதீங்கடா, முக்கியமாக இந்த சோழசாமிக்கு அது கொண்டாந்து வைக்கணும், அது இல்லைன்னா சோழசாமி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இன்றைக்கு சொல்கிறார். அப்போ இந்த பழக்கம் நடுகல் காலத்தில் இருந்த பழக்கம் எப்படி எப்படியோ மாறி இன்றைக்கி புது வகையான மது கூடத்தோடு போய் அங்கே உட்கார அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டான். அதனால் தாய் தெய்வ வழிபாடு, பெருங்கல் சின்ன வழிபாடு, நடுகல் வழிபாடு, இந்த மூன்றும் இல்லாமல் அந்த காலத்தில் மீனவர்கள் என்ன செய்திருக்காங்க, அவன் கடலுக்குள்ளே போய், அதாவது என்ன லைஃப் அண்ட் டெத் மாதிரி, உள்ளே போய் வருவானான்னு தெரியாது, அதனால் கடலை அவன் அம்மான்னு சொல்லுவான். அதனால் கடலை அவன் படகுல போகும்போது அம்பா பாட்டு அப்படின்னு அம்மாவை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு போகிறான். ஆனால் அவனிடத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு, சுறா மீன், அதுவும் கருப்பத்தோடு கூடிய சினையோடு கூடிய சுறா, அந்த சுறாவினுடைய கோடு இருக்குது பாருங்கள், முன்னாடி ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அந்த எலும்பு, அந்த கோடை கொண்டாந்து நட்டு வச்சு அதை கடவுளாக கும்பிடுது, அது மீனவருடைய வழக்கம். அதை அவங்க இலக்கியங்களில் அதை சொல்கிறாங்க, அந்த மீன் கோடு நட்டு வழிபடுகின்ற மரபு. அதற்கு அடுத்த நிலையில் நான்காவது நிலையில்
கந்தழி அல்லது தறி, கந்தழின்னு சொல்கிற ஒரு வழக்கம் தொல்காப்பியத்தில் அது வருது, அல்லது ஒரு தறி. இதுதான் பெரும்பாலும் கலை வரலாற்று ஆசிரியர்கள் பிற்காலத்தில் இந்த கந்து அல்லது தறி அல்லது ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பு வழிபாடு தான் லிங்க வழிபாட்டுக்காக மாறுகிறது என்று சொல்கிறார். அது தனியாக நம்ம அதை பார்க்கலாம். அதனால் கந்து என்ற ஒரு தூண் அல்லது ஒரு மரத்தாலான ஒரு உருளையான கட்டம், மரத்தடி அல்லது மரத்தூண், இதை ஊரின் நடுவிலே வைத்து வழிபடுவது. பொதியில் என்று சொல்வது ஊர் மன்றத்தினுடைய பொது இடம், பொதியில். அந்த இடத்துல இந்த மரத்தாலான கந்து அல்லது தறி என்று சொல்லக்கூடியதை வைத்து வழிபடுவது. நிறைய பழைய பாடல்களில் மரையேறு சொரிந்த மாத்தாட்கந்தின் சுரை இவர் பொதியில் அங்குடிச்சீரூர் அகனானூர் கலிகடு கடவுள் கந்தம் கைவிட பலிகண் மாறிய பால்படு பொதியில் புறநானூர். இது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கொட்டேஷன். நானே இப்போ தான் இந்த பட்டினப்பாளையில் இருக்கிறத பார்த்தேன். அதில் கொண்டி மகளிர் உண்டு உரை மூழ்கி அந்தி மாட்டிய நந்தா விளக்கின் மலரணி மெடுக்கம் ஏறி பலர் தொட வம்பல சேக்கும் கந்துடை பொதியில் பருநிலை நெடுந்தூண் ஒல்கத் தீண்டி. அப்போ என்ன, இந்த கொண்டி மகளிர்னா யாருன்னா, போர் செய்யும்போது எதிர் நாட்டு மன்னர்களை வீழ்த்திய நிலையில் அவனுடைய உறவு பெண்களை கொண்டு வந்து இங்கே வேளம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, ஹேரம் என்று இப்போ ஆங்கிலத்தில் அது ஒரு கொச்சையாக சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அந்த வேளம் என்ற பகுதியில் இந்த கொண்டி மகளிர் போர்க்காலத்திலே சிறைப்படுத்தப்பட்ட மகளிரை வைத்து இந்த வழிபாடு செய்திருக்கிறார். கொண்டி மகளிர் உண்டு உரை மூழ்கி அந்தி மாட்டிய நந்தா விளக்க, மாலை நேரத்தில் ஒரு அணையாத விளக்கை ஏற்றி வைத்து மலரணி மெழுக்கம் ஏறி பலர் தொட வம்பல சேர்க்கும் கந்து உடை பொதியில், ஒரு கந்துன்னா இந்த மரத்தடி, இதை அவர்கள் வணங்கி ஊர் பொது இடத்தில் நட்டதை நெடுந்தூணாக நட்டதை அவர்கள் வழிபட்டார்கள், அதற்கு பலி கொடுத்தார்கள்னு இருக்கு. இந்த பலிங்கிறது பழைய தமிழர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அந்த பலி என்பதற்கு அடிப்படை என்னன்னா, ஒரு விலங்கினையினுடைய ரத்தத்தை கொடுத்தது, இதுதான் பலி. ஆனால் அந்த நாட்டுப்புறம் அல்லது என்ன சொல்கிறது கிராமத்து வழக்காக இருக்குது, அது கோயில் மரமாக மாறி பின்னாலும் கூட, அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, பலிபீடம் கொடி மரம் வச்சுருக்கோம். இந்த கொடிமரங்கிறது தான் நான் அந்த கந்துவோட சேர்க்குறேன். கந்துடை பொதியில் கொடிமரம் மாதிரி இருக்கிறது பலிபீடம். இப்போ நீங்கள் வெஜிடேரியன் ஆன பின்னாடி எதுக்கு பலிபீடம்? இன்னும் சொல்லப்போனால் அவர் பர்த்தர் என்ன செய்வார்னா, வெள்ளை சாதத்தை ஆக்கி குங்குமத்தை அதில் கலந்து ரத்தம் கலந்த சோறு மாதிரி ஆக்கி அந்த பலிபீடத்தில் வைக்கிறார். இப்போ இன்றைக்கு அந்த வழிபாடு செய்யப்படுகிறது. அப்போ இந்த கோயிலுடைய மரபுகள் மாறி இருந்தாலும் பழைய போக் ட்ரெடிஷன்னு சொல்லக்கூடிய கிராமிய வழக்காக இருக்குது, அதிலிருந்து மீறி போக முடியல. அதோட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பெரிய கோயில்களில் திருவிழா தொடங்கும்போது, பிரம்மோத்சவம் தொடங்கும்போது முதல் நாள் வாஸ்து சாந்தி என்று ஒன்று செய்கிறேன். இந்த வாஸ்து சாந்தி என்னன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களுக்கு பலி கொடுத்து வழிபாடு செய்தல். ஏன்னா அந்த சிறு தெய்வங்களை வழிபாடு செய்யலைன்னா பெரிய திருவிழாவை நடத்த முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ லிட்டில் ட்ரெடிஷனை வந்து இக்னோர் பண்ண முடியல. கிரேட் ட்ரெடிஷனாக மாறின பின்னாலையும் கூட லிட்டில் ட்ரெடிஷன் இஸ் ஸ்டில் பவர்ஃபுல். இன்னொரு இந்த கரகம்னு சொல்கிறாங்க பாருங்க, அது இப்போ கிராமத்தில் அதுதான் கரகம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவோம்னு சொல்லுவான். அது இப்போ ரெண்டு கரகம்னு சொல்கிறான், சக்தி கரகம் ஆட்டக்கரகம். ஆட்டக்கரகம்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தலையில் கரகம் வச்சுக்கிட்டு ஆடுறது. சக்தி கரகங்கிறது உண்மையான பவர், அதாவது நேச்சுரல் பவர் ஃப்ரம் த ரிவர் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன் டு த இமேஜ் இன் த டெம்பிள். அப்போ நேச்சுரல் ஃபோர்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சடங்கு கிராமத்தில், வில்லேஜ் ஃபோக் ஸ்டைலில் இருக்குது. இப்போ அதை தான் இவங்க வாங்கி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்கு மேலே கங்கையிலேருந்து பல நதிகள்லேருந்து ஒன்று வந்து மேலே ஊற்றுறணும். ஸோ இட் இஸ் அவங்கள போய் கேட்டிங்கன்னா அதுக்கு டெக்னிக்கல் டேம் என்ன, கலா ஆகர்ஷணம்.
இந்த கலைகளை நேச்சுரல் ஃபோர்ஸஸ்லேருந்து ஆகர்ஷணம் பண்ணி அதை நாங்கள் கலசத்துலேயும் மூலஸ்தானத்துலேயும் போடும்போது நம்ம இப்போது செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் அதை நம்ம கொச்சையாக சொல்லலை. அது அதுக்கு ஒரு அஷ்டபந்தனம்னு ஒன்று இருக்குது. அந்த மூல பீடத்தில் வந்து எட்டு பொருள்களான ஒரு பேஸ்ட்டு, ஒரு பிசின், அதை அந்த மூல சாபனத்தில் வைத்திருக்கிற இமேஜோட அடிப்பாகத்தோடு பொருத்துறது. அதனுடைய ஆயுள் காலம் 12 வருஷம். அதனால தான் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் ரீசார்ஜ். ஏன்னா இங்கே தேஞ்சு போ அபிஷேகம் பண்ணி தண்ணி போய் இந்த கனெக்ஷன் பிட்வீன் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வித் த டிவைன் இஸ் கட் ஆஃப். அப்போ மேலேருந்து திருப்பி சார்ஜ் பண்ணணும். இப்போ இது வந்து நீங்கள் அந்த கும்பாபிஷேக நெறிகளில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி பழைய மரபுகளும் புது மரபுகளும் சேர்ந்து வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த நிலையில் இந்திய இலக்கியங்களில் இந்த பழைய மரபுகள் நாம் நினைச்சு தாய் வழிபாடு, பெருங்கற்காலம், நடுகல், கந்து, தறி, மீனவர்கள் வடிகிற மீன் கொம்பு வழிபாடு, இதெல்லாம் பழந்தமிழர்களுடைய பழங்கால பழக்க வழக்கம்னு வச்சுங்க. இப்போ தேர் இஸ் எ அமால்கமேஷன் ஆஃப் கல்ச்சர் ஃப்ரம் நார்த் டு சவுத். அப்படி வரும்போது நிறைய வடநாட்டில் இருக்கக்கூடிய மரபுகள், சமூக சமய செய்திகள் பல தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்கின்றன. அப்படி இந்த பாடல்களில் பழைய சங்கம் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வைணவ சமய தாக்கம் முதல்ல இருக்குது. அது எப்படின்னா அந்த வாசுதேவா சங்கர்ஷணம் என்று சொல்லக்கூடிய பலராமன் கிருஷ்ணன், இது அவர்கள் தொடக்க காலத்தில் வாசுதேவா சங்கர்ஷணான்னு சொல்கிறோம். வாசுதேவன் நீல நிறம் உடையவன், கர்ம நிறம் உடையவன், சங்கர்ஷணன் வெள்ளை நிறம் உடையவன். இப்போ இதை சங்க இலக்கியங்களில் முதல் முதல்ல நம்ம பரிபாடல்லையே பார்க்குறோம். இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பாகவத மரபுன்னு வடநாட்டில் சொல்கிறாங்க. இதுதான் நாராயணா கல்ட் என்று சொல்கிறாங்க. தொடக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த பாகவத மரபு தான் வந்து சேருது. அதில் மாயோன் அப்படின்னா கர்ம நிறம் உடைய மால் அல்லது கிருஷ்ணன், வாலியோன்னு வெள்ளை நிறம் உடைய பலதேவன், கடல் வளர் புரிவளை புறையும் மேனி அடல் வெண் நாஞ்சில் பனைக்கொடியோனும் புறநானூக்கில் வருது. புரிவளை புறையும் மேனி, கடல்ல வளர்கின்ற சங்கு எப்படி வெள்ளையாக இருக்கோ அது போன்ற மேனி உடையவன் அவன் கையில் நாஞ்சில் வைத்திருக்கிறான். நாஞ்சில்னா கலப்பை, பலராமனுடைய ஆயுதம் கலப்பை, கொடி பனைக்கொடி. பனைக்கொடியோனும் மண் உரு திருமணி புறையும் மேனி, திருமணி புறையும் மேனி, மணி போன்ற மேனி உடையவன் சியாமளவண்ணன் அல்லது மாயோன் அல்லது கரும்பு நிறமுடையோன். அவன் விண்ணுயர் புல் கொடி கருடனை கொடியாக வைத்திருக்கிறான். விண்ணுயர் புட்கொடி விரல் வெய்யோன். முதன் முதல்ல இங்கே தான் வடநாட்டில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து கிருஷ்ணன் வேறு யாரும் இல்லை சூரியன் தான். அது அவன் தமிழில் அழகாக விரல் வெய்யோன். ஸோ சூரியன் இஸ் த பிரைமரி பிலீஃப் இன் த நார்த்தன் ட்ரெடிஷன். அந்த சூரியனை தான் சிவன் என்று சொல்வார்கள், பிரம்மா என்று சொல்வார்கள், விஷ்ணு என்று சொல்வார்கள். எல்லாமே இந்த 3 அடி அளந்ததுன்னு ஒரு கதை இருக்குது பாருங்கள். திருமால் வாமனாவதாரத்தில் 3 அடிபட்டார்னு, அது வேதத்தில் வந்து 3 உலகத்தையும் சுற்றி வருகிற ஆற்றல் உடையவன் சூரியன்ற கருத்தில் சொல்கிறான். உலக அளந்தவன் தான் சூரியனை சொல்கிறான். அந்த சூரியன் என்ற கருத்து தான் இங்கே திருமால் அல்லது இந்த வாமனாவதாரத்தோட கருத்தாக சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே சூரியனும் கிருஷ்ணனும் ஒன்றுன்னு சொல்கிற கருத்து புறநானூற்றில் வருது. விரல் வெய்யோனும் பால் நிற உருவின் பனைக்கொடியோனும், அவன் வெள்ளை நிறம் உடைய பனைக்கொடியுடையவன், நீல் நிற உறவின் நேமியோனும், நீல நிறமுடைய மேனி உடையவன் சக்கரத்தை கையில் வைத்திருக்கிறவன் நேமியோன், சக்கரம் வைத்திருக்கவன் விஷ்ணு. இப்போ இது வந்து எப்படி ஃபில்டர் ஆகி தமிழ் கல்ச்சரில் வந்திருக்குன்னா, நம்மளை மதுரையில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற பொழுது நிறைய பேர் இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவர்கள், செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர்கள், அவருடைய பழைய பெயர்களை பார்த்திங்கன்னா கருப்புச்சாமி,
வெள்ளச்சாமி. யாராவது வெள்ளச்சாமின்னு யாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம தமிழ் மரபில் ஒரு சாமி அப்படி ஒன்றும் இல்லை. வெள்ளச்சாமி எந்த சாமி? கருப்பு சாமி. இவங்க இந்த சாமள வண்ணன் மாயங்கிறது சாதாரண தமிழில் கருப்பு சாமின்றான். வெள்ளச்சாமிங்கிறது பலதேவனை சொல்கிறான். ஏன் நாடார்கள் குறிப்பாக வெள்ளச்சாமி எடுத்துக்கிட்டாங்க? பணம் வர ஏறுகிறவர்கள், பணக்கொடியை வைத்திருக்கிறவன் வெள்ளச்சாமி. ஆனால் அங்கே புராணத்தில் அவன் வந்து மோசமானவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் கல்லில் விருப்பமுடையவன், பெண்களிலே ஈடுபாடு கொண்டவன் பலராமன் என்று வடநாட்டு புராணங்களில் சொல்லப்படுது. அதனால் அகநானூரில் ஒரு பாட்டில் கிருஷ்ணனை பற்றி சொல்லுகிற பொழுது, கோபிகா ஸ்திரீகள் நீர்நிலையில் குளித்து கொண்டிருக்கிற பொழுது பலரேவன் வருகிறான், பெண்களை பார்த்த உடனே தவறாக செயல்படுவான் என்று கருதி கிருஷ்ணன் மரக்கலையை அப்படி தாழ்த்தி அந்த பெண்கள் குளிப்பதை மறைத்தான் என்று சொல்கிறான். மரம் செல மிதித்த மால் போல என்று பலதேவனை பற்றிய குறிப்பு அகநானூரில் சொல்லப்படுது. இதை ராகவேங்கார் தன்னுடைய ஆராய்ச்சி தொகுதியில் தமிழ்நாட்டுக்கே உரிய கிருஷ்ணன் கதைகள், அப்போ அங்கேருந்து வந்த கதைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இவங்களாம் சில கதைகள் சேர்க்குறாங்க கிருஷ்ணன் கதைகள். அதில் இது ஒன்று, கோபிகா ஸ்திரீகளிலிருந்து மறைக்கிறதுக்கு பலராமனை மறைப்பதற்காக மரத்தினுடைய கிளையை கிருஷ்ணன் தாழ்த்தினான் என்று சொல்கிற கதை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட கதை. அதே மாதிரி தான் கிருஷ்ணன் வாயிலே ஏழு உலகத்தையும் யசோதை பார்த்தாளுங்கிற கருத்து வடநாட்டில் கிடையாது. அங்கே வந்து அவன் மலத்தையும் மண்ணையும் சேர்த்து வாயில் போட்டுக்கொண்டான்னு தான் அங்கே இருக்கு. அதை இவர்கள் நல்லா கொஞ்சம் ஃபிலசாஃபைஸ் பண்ணி ஏழு உலகமும் உள்ளே மண்ணை வாயில் போண்டான்னு போட்டதை விட ஏழு உலகமும் வாயிலே அடைத்திருக்கிறவன் ஒரு ஃபிலாசபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான கருத்துக்களை நீங்கள் ரெண்டும் ஒப்பீடு செய்கிற பொழுது தான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். இதெல்லாம் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். நம்ம எங்கே பழைய எழுத்துக்களை எல்லாம் யார் படிக்கிறான்? ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே கையில் வச்சு நோண்டிங்கன்னா இருக்கான். இப்போ அவர் எல்லாருக்குமே அது இல்லைன்னாக்கா அவன் பணக்கொடியவன், இவர் அந்த கொடி வச்சுருந்தார், இவர் கையில் மழுப்படை வச்சுருந்தார், அவர் இதை வச்சுருந்தாருன்னு இப்போ யாருன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில் வச்சுருக்கிற ஆயுதம் செல்ஃபோன், இதுதான் ஒரு ஆயுதம். ஆக இந்த ஒப்பீடு வந்து நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டு மரபுகள் தமிழ்நாட்டில் வருகின்றன. அப்போ அது தமிழ் மயம் ஆயிடுது. கருப்புச்சாமி வெள்ளச்சாமி, அதே மாதிரி செட்டியார்களில் கருப்பண்ணன் செட்டியார் இருக்கார், வெள்ளச்சாமி செட்டியார் இருக்கார். அவருக்கு பின்னால் சமண சமயத்திலையும் சேர்ந்திருக்கிறார்கள், பௌத்த சமயத்திலையும் சேர்ந்திருக்கார்கள். தொள்ள காதுன்னு சொல்லி காது பெருசு பெருசாக இருக்கும். அதனால் அந்த பெயரும் சாத்தப்பன் செட்டியார்னு இருக்கும். சாத்தன்னாக்கா சமண சமயத்தை சேர்ந்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நுணுக்க ஆய்வுகளை நாம் இன்னும் மேற்கொள்ள, நாம் வந்து ஜாதிகளை வந்து இது வந்து கீழே வந்து பெர்சன்டேஜுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்குமே தவிர, இதில் எதுக்கு பதவிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றவங்களுக்கான ஆராய்ச்சி நம்ம ஒன்றும் செய்யலை. இனி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், பல பேருக்கு வந்து ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபிங்கிற டிஸ்டிங்ஷனே தெரியாது. ரிலிஜன் என்ன, ஃபிலாசபி என்ன? ஃபிலாசபி அடிப்படையில் தான் ரிலிஜன் வருது, ஆனால் ஃபிலாசபி யாருக்குமே தெரியாது, ரிலிஜன் தான் தெரியும். அது சடங்கு. அந்த சடங்குக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம் என்னக்கூடிய ஃபிலாசபி தெரியாது. அதனால் ஏன்னா ஃபிலாசபிக்கு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் 24 தத்துவம்ன்றாரு, இவர் 36ன்றாரு. ஒருத்தர் ஓகே வாட் இஸ் தேர் வட் இஸ் எஸ் 28 இவர் வாட் இஸ் குயிக்கர் கேப். பட் ரிலிஜனுக்கு வரும்போது அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால தான் இந்தியாவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரிலிஜன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு பிரச்சனையே ரிலிஜன் தான். ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், ஆனால் அதை வச்சுக்கல அவங்க. ஆனால் வெளிநாட்டில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ரிலிஜன் தான் இருக்கும், ஃபிலாசபின்னு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு மெயின் பாயிண்ட்டு ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா ரிலிஜனில் தான் இருக்குது, ஃபிலாசபியில் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் அகம் பிரம்மாஸ்மி, அவர் சங்கரர் சொன்னபடி நான் அது தம் அசி ரெண்டு அல்லாதது ஆ துவைதா, நானும் கடவுளும் ஒன்று. அப்படி எவ்வளோ பேர் சாதாரண ஆள் இந்த ஃபிலாசபி சொன்னால் ஏற்றுக்கிறோம், ஏப்பா ஏன்னா நானும் கடவுளும் ஒன்றுன்ற. அவர் சொன்ன ஒரு ஃபிலாசபிக்கல் லெவல் வேறு.
ஆத்மாவும் கடவுளும் ஒன்று, பல பேருக்கு ஆத்மா இருக்கிறது தெரியலையா, அப்புறம் எப்படி கடவுள் இருக்கிறது தெரியும்? அதனால் ஃபிலாசபியை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. அந்த ஃபிலாசபியின் அடிப்படையில் வரக்கூடிய ரிலிஜியன் தான் எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் காரணமாக இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற வடிவம் ஃபிலாசபி அடிப்படையில் இருக்கா, ரிலிஜன் அல்லது புராண அடிப்படையில் இருக்கா? இப்போ சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டா அவங்க என்ன சொல்கிறான், அருவாயிருக்கிறார், குருவாயிருக்கிறார், அரு உருவாயிருக்கிறார். அப்படின்னா லிங்கம் எதில் உள்ளே வரும்? லிங்கம் கண்ணில் பார்க்குறீங்கள, உருவம் இருக்குல்ல, ஆனால் அது அருவாகவும் இருக்குது, ஆனால் உருவத்துக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு குழவுகள் மாதிரி இருக்குது, ஆனால் அதில் அது கருத்து அளவு தெரியுதா? அதனால் அந்த லிங்கத்தை அரு உரு என்று சொல்வது சைவ மரபு, அது தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. சிவனுடைய ஒரிஜினல் பண்புகள் என்னன்னாக்கா அதுக்கு சொரூப லட்சணம்னு பேர், சித்தாந்த நூல்களில் சொல்வது சொரூப லட்சணம். ஆனால் அவர் கஜ சம்ஹார மூர்த்தி, காலசம்ஹார மூர்த்தி, ஜலந்தர சம்ஹார மூர்த்தி அப்படின்னு வந்தாக்கா வைஷ்ணவத்தில் சொல்கிற மாதிரி அது அவதாரம்னு சொல்ல மாட்டார், சிவனுடைய அவதாரம்னு சொல்கிறது இல்லை, அவருடைய இன்னொரு வடிவம், அதுக்கு பேர் தடஸ்த லட்சணம். சொரூப லட்சணம் வேறு, அது பதி இலக்கணத்தில் சொல்லப்படுவது சித்தாந்த நூல்களில் இருக்கும். தடஸ்த லட்சணம் என்பது இந்த மாதிரி ஒரு காரணம் பற்றி அவர் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வார், அது தடஸ்த லட்சணம். இதே ஃபிலோசாபிக்கல் கான்செப்டு தான் வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறாங்க, அவதாரா. அவங்க அஞ்சு வச்சுருப்பாங்க, பர, வியூக, விப, விபவ, அர்ச்சாவதாரா. இப்போ நாம் கோயிலில் பார்க்குறது கடைசியாக ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட கடவுளை எப்படி பார்ப்பதுன்னு, இந்த உருவம் இருக்க இவர் தாங்க விஷ்ணுன்னு நினச்சிங்க, அது அர்ச்சை. அதனால் கண்ணெதிரே நமக்கு தோன்றுகிறவன். இது சூட்சம ரூபத்தில் அவர் எங்கே பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறான் பாம்பனை மேலே, அதுதான் அவருடைய தத்துவ நிலையில். ஒவ்வொரு சமயத்துலேயும் இந்த உலக தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது தத்துவ நூல்கள்லையும் சொல்லப்படலாம் அல்லது சடங்கு பற்றிய நூல்கள்லையும் சொல்லப்படலாம், அதை ஆங்கிலத்தில் காஸ்மாகனி என்று சொல்கிறோம். அப்போ உலகம் எப்படி தோன்றியது, அது கடவுள்லேருந்து எப்படி வந்தது, அது ஏன் அப்படி இருக்குது, இந்த விளக்கங்களை சொல்வது காஸ்மாகனி. இப்போ வைஷ்ணவத்தில் எப்படி உலகம் தோன்றியதுன்னா, அவர் பார்க்கடலில் எப்பொழுதும் அறிந்த நிலையிலே காஷ்யஸாகவே இருப்பார், ஆனால் தூங்குருவார், அதுக்கு பேர் யோக நித்ரான்னு பேர். அவர் யோக நிலையில் இருக்கிறார், ஆனால் நிதிரையில் இருக்கார். அந்த யோக நிதிரையில் இருக்கிற பொழுது அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து நான்முகம் உடைய பிரம்மன் தோன்றுவான், அவன் உலகத்தை எல்லாம் படைப்பான். ஸோ அது வைஷ்ணவ காஸ்மாகனி. சைவ காஸ்மாகனின்னு பார்த்தீங்கன்னா, சைவ சித்தாந்த நூல்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவஞான சித்தியார் போன்ற நூல்களில் முட்டையை சொல்லுவாங்க, ஒரு முட்டை தான், ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு மயில் வருது. அந்த கலரெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் டிஎன்ஏவோட தான் அதை கம்பேரிசன் பண்ணலாம், ஒருத்தனுடைய டிஎன்ஏ தான் அவனுடைய என்டையர் பர்சனாலிட்டியை அதுக்குள்ளே ப்ரோசன் பண்ணி வச்சுருக்கு. அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா, அந்த டிஎன்ஏ மாற்றினீங்கன்னா ஒரு வேறு ஆள் ஆகிடலாம், வேறு ஸ்பீசி ஆகிடலாம், ஸ்பீசிஸ் ஆகிடலாம். இதுதான் இப்போ பல நாடுகளில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சைனாவில் இது மாதிரி உருவாக்கின ஒரு ஆடு, இது மாதிரி உருவாக்கின ஒரு பூனை, இப்போ மனுஷனை உருவாக்குறதுக்கு சட்டத்தில் தடை பண்ணி வச்சுருக்கான், இல்லைன்னா இவன் இந்த செயற்கையாகவே ஒரு மனிதனை உருவாக்கிடுவான். அதனால் அவங்க காஸ்மாகனி சொல்கிறது இன்னொரு விதத்தில், எப்படி மயிலினுடைய அத்தனை நிறங்களும் சூட்சுமாக அந்த முட்டைக்குள்ளே இருக்கிறதோ, அதுபோல் இறைவன் என்பவன் எல்லாத்தையும் உள்ளடக்கியவனாக இருக்கிறான், அவருக்குள்ளேருந்து வெளிப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துலேயே நம்ம சொல்லவே இல்லையா, யாருக்குமே நம்ம ரிலிஜனை பற்றி எஜுகேஷன் இருக்கா, இல்லை நம்ம ஃபிலாசபியை பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறோமா, இல்லவே இல்லை ஒன்றுமே சொல்லாத பற்றி. அப்போ பின்னாடி அவனுக்கு தெரியாதவன் தெரியாதவன்னா எப்படி? அது ஒரு அர்த்தம் இருக்குது, செகுலரிசம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. செகுலரிசம்னே எனக்கு பொறுத்தளவில் எப்படி நான் அர்த்தம் பண்ணியிருக்கேன்னா, எல்லாம் தெரிஞ்சிருக்கேனா ஆனால் அதில் முரண்படக்கூடாது, அதுதான் செகுலரிசம். ஆனால் இப்போ எதுவுமே தெரியாது இருந்தால் தான் செகுலரிசம்ன்றான். ஸ்கூலில் ஒன்றுமே ஒன்றுமே படிக்காதப்பா, நீ படிக்க ஏற்று பண்ண சண்டை கண்டைக்கு போவேன், பேசாமல் கம்முன்னு இரு,
ஆனால் கம்முன்னு இருன்னு சொன்னாக்கா அப்புறம் வெளியே போகிறாமே வேறு மாதிரியில் இருக்குது. இவன் கம்முனே இருந்தானாக்கா அவங்க அறியாமையில் போய் மாட்டிக்கிறான். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அ வே அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இஃப் யூ வாண்ட் டு கீப் யுவர் ட்ரெடிஷன், யூ டீச் ஃப்ரம் த பிகினிங் இஃப் யூ ரியலி பிலீவ் இட். இவன் கான்ஃப்ளிக்டில் இருக்கான், சயின்ஸா ரிலிஜனான்னு, இதுதான் பெரிய கான்ஃப்ளிக்ட். ரொம்ப நாள் ஒரு பத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்டியானிட்டியில் உலகம் உருண்டேன்னு ஒத்துக்கிட்டான். அது வரைக்கும் அது சவு தட்டையாக இருக்க ரோடு மாதிரின்னு. அப்போ ரிலீஜியஸ் பிலீஃபை வச்சுக்கிட்டு சயின்ஸோட கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, சயின்ஸில் வந்து இட் ஆன்சர்ஸ் ஒன்லி க்வெஸ்சன்ஸ் ஹவு, இட் வாண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் ஒய். இது இதுன்னு சாத்தா ஆக்சிஜன் வருங்க, பொட்டாசியம் அது இது சாத்தா, அது சாத்திங்கன்னா H2O தண்ணி வரும். ஏன் வருதுங்கன்னா அது தெரியாது எனக்கு, சேத்தா வரும், அதுதான் சயின்ஸு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு ரிலிஜன் வருவார். உனக்கு தெரியலையா, நான் சொல்லுவேன் இது வந்து தெரிஞ்சவன் அங்கே கட்டான். அப்போ ஆன்சரை கொண்டு போய் அங்கே விட்டுருவான். ஸோ சயின்ஸில் சால்வ் பண்ணலைன்னா அதுக்கு சொல்யூஷன் இவருன்றான். ஸோ ஒய்க்கு ஆன்சர் பண்ணுறது தான் நாம் சொல்கிற ரிலிஜன் அல்லது மித்தாலஜி கதையெல்லாம். ஆனால் சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய உண்மையான நுட்ப பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் அடி ஆழத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு உயிருன்றது என்னன்னு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது வாட் கான்ஷியஸ். இப்போ தான் அந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்டுடைய அறிவிப்பு படி காட்ஸ் எலிமெண்ட்டுன்னு ஒன்றை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒய் க்வெஸ்சனுக்கு அதான் ஆன்சரு. ஹவு இல்லை, இப்போ அதை பற்றியாக ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது அதுக்குள்ளே நம்ம சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அது எப்போ வருது அது தெரியாது. ஆனால் அதை நோக்கி போகிறோம். இப்போ இது இந்த அடிப்படைகள் வந்து நம்முடைய மாணவர்களே இளைஞர்களே எப்படி தெரிவிப்பது? இந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது ஒன்று சொல்லுவார், எங்கள் தமிழ் வாத்தியார் போனீங்கன்னா கிரகணம், அது ராகு கேது என்னும் பாம்பு சந்திரனை வந்து விழுங்குவதால் ஏற்படுவது சந்திரகரணம். இந்த பாட்டில் இருக்கு பாரு, சயின்ஸ் கிளாஸுக்கு போவோம் அடுத்த பீரியடு. பூமியும் சூரியனும் நேர்கோட்டில் வருகிற பொழுது சந்திரன் இடையிலே மறைக்கப்படுவதால் கிரகணம். நீங்கள் அந்த கேள்விக்கு அவன் சொன்ன ஆன்சர் எழுதுனா தான் சயின்ஸில் மார்க்கு. இவர் தமிழில் நீங்கள் அதை கொண்டாந்து இங்கே எழுதுனீங்கன்னா இவர் சைபருக்கா ராகுக்கு அது முழுங்குதுன்னு சொல்லியிருக்கு. இவர் புதுசாக என்னத்தையே சொல்கிறேன் நான். இப்போ இது என்னைக்கு நம்ம தீர்க்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம ஒரு காமன் ஒரு மக்கள் இடத்துல ஒரு உண்மையான ஒரு அறிவியல் சிந்தனை கொண்டு வர முடியும். அது இல்லை மற்ற நாடுகள் எப்படி செய்திருக்காங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரியான விளக்கங்களில் நாம் இன்னும் ஈடுபடலன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்குதுன்னு சொல்கிறேன். நாம் இந்த சிற்பங்கள்னு சொல்கிறது வந்து தத்துவத்தை சொல்லுதா அல்லது ரிலிஜியனை பற்றி மித்தாலஜின்னு சொல்லக்கூடிய கதையை சொல்லுதா? அப்போ கதையை சொல்லுதுன்னா அது எதுக்காக அந்த கோயிலில் வச்சுருக்கு? அதனால் நம்ம என்ன மீனிங்கை தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அது எதுக்கு அங்கே இருக்குது அது தெரியணும்ல. அப்போ தானே இப்போ பையன் எல்லாட்டி கேள்வி எல்லா கேள்வியும் கேட்போம். இப்போ குழந்தைய நீங்கள் பஸ்ஸில் கூட்டி போகும்போது ரோட்டில் எல்லா கேள்வியும் கேட்கும், இது என்ன மரம் மரம்னாங்க, இவன் உடனே ஆஃப் ஆயிடுவோம். இதுக்கு தான் உடனே பெரிய வெளியே போகும்போது கூட்டிட்டு வேறு போகிறது இல்லைன்னா சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கும். அப்போ அது எதுக்கு நாலேஜ் வருது அந்த டயத்தில் ஆஃப் ஆகி விட்டுருவான். ஏன்னா இவனுக்கு தெரியல அது. அப்போ எல்லாத்துக்குமே எது என்னன்னு அது கேட்கும்போது இட் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நாலெட். இவன் நம்பிக்கைக்கு வரும்போது அது கேள்வி கேட்கும்போது இவனுக்கு பதில் சொல்ல தெரியல, இது அங்கே உள்ளே போகாது அங்கே சாமி இருக்கட்டும், ஏன் போகாதன்ற அங்கே என்ன எங்கே இருக்குது சாமி அப்படிங்கும்போது இவனுக்கு ஒன்றும் சொல்லுவேன். அப்போ தான் இடிக்குது. அதனால் வி ஹாவ் டு ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். அதை வச்சு தான் நான் இந்த பாண்டியர் சிற்பமாக அது இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு. இப்போ அது பாண்டியர் சிற்பம் பல்லவர் சிற்பம் சோழர் சிற்பம்னா, பாண்டியர் சிற்பத்தில் அமைஞ்ச ஒன்று சோழ நாட்டில் இருக்குது, கைலாசநாதர் கோயிலுன்றது பல்லவ நாட்டில் இருக்குது. ஆனால் அவனுடைய டெக்னாலஜி அது எல்லாமே ஆர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாளுக்கியாக இருக்கு. அப்போ இது சாளுக்கியன் ஆர்ட்டா பல்லவ ஆர்ட்டா? இது ஆர்ட் ஹிஸ்ட்ரியில் இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டைனாஸ்டியும் ஆர்ட்டையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறது. அது பல சமயங்களில் ஒர்க் ஆகல அது, ஏன்னா இவன் அங்கே போய் சேர்க்கான். எனக்கு என்ன தெரியுதுன்னா எந்த
அந்த சிற்பிகள் குழுவினர், மேசன்ஸ்னு சொல்கிறது, அந்த குழுவினருடைய ஸ்டைலு தான். அவன் எங்கே போனாலும் அவனுக்கு ஒன்று தான் தெரியும், அவன் எங்கே போனாலும் அதைத்தான் செய்வான். இப்போ அதை போய் பாண்டி நாட்டில் இருந்து அது பாண்டியர் ஸ்டைல்னு சொன்னாக்கா அதே தான் அவன் சோழ நாட்டில் செஞ்சுருக்கான். அப்போ அவனை அங்கே போய் சோழ சிற்பம்ன்றான். அதனால் என்னுடைய அடுத்த கல்வி ஐகனோகிராஃபியில் அல்லது ஐகனா கிளாஸ் ஐகனாலஜியில் வெதர் வி கேன் ஐடென்டிஃபை வித் எ கிளான் ஆர் எ டைனாஸ்டி வித் ஆர்ட். பேட்டர்ன் இருக்கலாம், ஒரு ராஜா வந்து காசு கொடுத்து இதை கட்டுக்கடான்னு சொல்லியிருக்கலாம். பேட்டர்ன் எப்படி அவருக்கு அது ஆர்ட்டுக்கு அவன் பொறுப்பாவான்? இது சிம்பிளி பேட்டர்னேஜ். என்னப்பா காசு கொடுத்தா கோயில் கட்டுறேன்றான், சிலை செய்கிறேன்றான், காசு கொடுத்தா செஞ்சிட்டான். ஆனால் அது அவன் காசு கொடுத்ததுனால அவன் செய்யலாது. அது என்னுடைய அடுத்த கேள்வி. இன்னொன்று முக்கியமானது, நாம் எவ்வளோ சார் நேரம் இங்கே சார் பேசலாம் அப்படின்னா ஒரு மணி. இன்னொன்று என்னென்னா, இந்த சமயம்ங்கிறது வந்து எப்பவும் டைனமிக். ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ சைவம்னாக்கா சிவனை ஒன்று தான் இருக்கணும், விஷ்ணுங்கிறது இப்போ ஒன்று இருக்கு. இப்போ எது கடவுள்? இதை வச்சு நிறையா சண்டை நடக்குது. விஷ்ணு தான் முதல்வர் கடவுள், சிவன் தான் கடவுள். இது மாறி மாறி புராணம் சொல்கிறோம். அவர் விஷ்ணுவுக்கு வந்து சிவனை அர்ச்சனை பண்ணார், 1000 தாமரை பூவெல்லாம் பண்ணார். கடைசியில் ஒன்று குறைஞ்சிருச்சு, 999. அதனால் ஒரு கண்ணை பிடிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் கிஃப்டாக சக்கரத்தை கொடுத்தாரு, வச்சுக்கப்பான். இது ஒரு கதை இருக்கு. இது சக்கரம் வந்து விஷ்ணுவுக்கு எப்படி வந்தது, ஏன் இந்த கதையை அவர் சொல்கிறாருன்னா, விஷ்ணு இஸ் நாட் ஆல் பவர்ஃபுல், இட் இஸ் பாரோட் ஃப்ரம் சிவா. ஹவ் கேன் பி ஏ இண்டிபெண்ட் காட்? இது மாதிரி சிற்பங்கள் வருது. இப்போ சரபம், ஏன்னா நரசிம்மா வந்து பாதி மனித உடல் பாதி விலங்கு உடலில் வந்து அழிச்சிடுறார். அப்போ சிவனுக்கு வந்து இந்த மாதிரி கிடையாதுன்னா, இல்லை இவர் அது கொக்கு மாதிரி ஒன்று இருக்கு சரபம், அது விஷ்ணுவே கொத்தும். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிடைச்சிது. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இப்போ சிற்பங்களை வந்து காஸ்மாகனி அல்லது ஐகனா கிராஃபியிலையோ ஐகனா மெட்ரிக்ஸிலையோ இதுக்கு மட்டும் சொல்ல முடியாது. இட் கம்ஸ் அண்டர் ஐகனா லஜி. அந்த ஐகனை பொறுத்தே கருத்தியம், அந்த கருத்து இவங்க வச்சுருக்கான். என்ன கருத்துன்னா, அது உயர்ந்தது இல்லை இது உயர்ந்தது, அது சொல்கிறதுக்குன்னு ஒரு புராண கதை. இப்போ இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் கச்சாபசேவர் கோயில்னு இருக்குது காஞ்சிபுரத்தில், அது யாருன்னா அந்த சிவனுக்கு உயர்வாக காட்டுறதுக்கு இவர் கச்சாப இந்த என்ன சொல்கிறது மச்சான் கூர்மம், அந்த கூர்மம் சிவனை வழிபட்டது. இப்போ ராமேஸ்வரம்னு வச்சுங்க, கம்பராமாயணத்தில் தான் அந்த கதை இருக்குது, வால்மீகியில் இல்லை. இப்போ ராமேஸ்வரமே இல்லையா? அப்புறம் ராமேஸ்வரமும் தமிழ்நாட்டுக்காரன் தான் எழுதியிருக்கேன். இவர் ராமர் போகும்போது சிவனை வணங்கினாருன்றான், சண்டைக்கு போக முடியாது. எதுக்கு இந்த கதையை சொல்கிறான்? ஸோ ஈ வாண்ட்ஸ் டு சே சிவா இஸ் சுப்ரீம் பட் ராமா இஸ் நாட் தட் பவர்ஃபுல். அவர் சண்டைக்கு போகும்போது ஜெயிக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்துட்டு தான் போனார். இன்னொருத்த இல்லை இல்லை, அப்போ இப்படி சொன்னீங்கன்னா மோசமாக போகுது. அவர் ஜெயிச்சுட்டு வர்ற வழியில் அவர் ஒரு மணலில் ஒரு லிங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அனுமானை கூப்பிட்டு இது பெர்மனண்ட்டாக வேணுங்கன்னா அவர் கல் தேடிட்டு போனார். அவர் வர்றதுக்குள்ளே முடிஞ்ச டைம் முடிஞ்சு போச்சுக்கிட்டு ஒரு மணல்லையும் ஒன்று செஞ்சு ராமேஸ்வரம்னு சொல்லிட்டார். இன்னொரு வருஷம் ரெண்டுமே என்ன சொல்ல வருதுன்னா, சிவா இஸ் மோர் பவர்ஃபுல் நாட் ராம். அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்குது. எப்படி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், மகேந்திரவர்மன் காலத்தில் முதன் முதல்ல அப்போ தான் நமக்கு ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் கோயில்ன்ற கான்செப்டும் வருது. அதுக்கு முன்னாடி ஸ்டோனில் இல்லை, செங்கல் இருக்கலாம் மரத்தில் இருக்கலாம் மறைஞ்சு போச்சு. இப்போ இவன் செய்யும்போது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறான், நான் தான் முதன் முதல்ல சுண்ணாம்பு இல்லாமல் காரை இல்லாமல் உலோகம் இல்லாமல் ஒரு விசித்திரமான கோயிலை 3 பேருக்கும் படைத்திருக்கிறேன்னு மகேந்திரவர்மன் கல்வெட்டில் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் சொல்கிறான். பிரம்மா ஈஸ்வரா விஷ்ணு. அப்போ 3 பேரும் ஆரம்ப காலத்தில் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு லிங்கோத்பவர்னு ஒன்று கொண்டாடுறோம். லிங்கோத்பவர் என்ன,
நீங்கள் வந்து அந்த நாம் சொன்ன கந்து அல்லது தறி மாதிரி தான் இருக்கார், அதுக்குள்ளே சிவன் தான் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் அவரை தேடிக்கிட்டு போகிறாங்கன்றான். அவரை பிரம்மா வந்து அன்னப்பறவை எடுத்து மேலே போனார் தலையை பார்க்குறதுக்கு. இவர் அடியை பார்க்குறதுக்கு வராக அவதாரம் எடுத்து திருமால் கீழே போனார். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு? ஷீ இஸ் த சுப்ரீம், ஷீ இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபயர், தெர் இஸ் நோ எண்டு டாப் ஆர் பாட்டம் ஃபார் ஃபயர். அதை வந்து சிவன் அந்த ரூபத்தில் இருக்க இவர். அப்போ முதல்ல சமம்னு இருந்த காலத்தில் இருந்து போய் இப்போ ஒன் இஸ் சுப்ரீம், தி அதர் டூ இஸ் செகண்டரின்னு ஆக்கிடும். பல்லவ டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் மூலஸ்தானத்தில் இந்த கேட்டில் பிரம்மா இருப்பார், இந்த கேட்டில் விஷ்ணு இருப்பார். இது இன்னொரு டெவலப்மெண்ட் ஆகி ஏகபாத மூர்த்தின்னு ஒரு வடிவம், ஒரே காவி ஆனால் மூணு உருவம் இருக்குது, பிரம்மா விஷ்ணு சிவா. அந்த பிரம்மா விஷ்ணுவ கீழே இருப்பாங்க, இவர் மேலே இருப்பாங்க. ஸோ திஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரிலிஜியன் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஆர்ட். இந்த ஆர்ட்டுக்கு இந்த புராண கதை அல்லது இந்த அடிப்படை தெரியலன்னா யூ கேன் நாட் கிவ் ஏ மீனிங் டு திஸ் சிற்பம். தட்ஸ் வை வி வாண்ட் ஐக்கனாலஜி. ஏன் இந்த கருத்தியல் வந்து இந்த உருவத்துக்கு காரணமாக இருக்குது? இந்த கருத்தினால தான் அந்த உருவம் அப்படி இருக்குது, இல்லைன்னா அந்த சிற்பம் வராது. ஸோ சமய மோதல்கள்னு சொல்கிறத, ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி வந்து பிரம்மா. அவருக்கு கோயிலே கிடையாது, ஆனால் உலகம் மூலம் படைத்தவர் அவர் தான்றான். அது காஸ்மாகனியில் பார்த்தீங்கன்னா சிவன் தான் சொல்லுவான். பட் புராண கதைக்கு வரும்போது இவர் அவர் சும்மா இருப்பாருங்க, அவர் கடலை அப்படின்னு லேசாக காமிச்சாருன்னா அவர் படைக்க ஆரம்பிச்சுருவார். அதனால அவர் கொப்புள்ளிருந்து அவர் ஆர்டர்படி இவர் படைக்கிறாருன்னு வைஷ்ணவத்தில் சொல்கிறார். ஸோ இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு அடிப்படையான மோதல் கருத்துக்களும் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சிற்பத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல முடியும். இல்லைன்னா திஸ் இஸ் மீனிங்லெஸ் ஃபார் மீ, அல்லது வாட் பட்டர் சேஸ் ஐ வில் ரிப்பீட். அவருக்கு தெரியாதெல்லாம் அவர் புது சிப்ஸாக சொல்கிறார், புது அர்த்தம் இப்போ விவன் சொல்கிற மாதிரி. இப்போ கிரகங்களில் ரெண்டு கிரகம் தான் கடவுள், அந்த கடவுளே தள்ளி விட்டான். திருவக்கரைக்கு போனீங்கன்னா உள்ளே பல்லவர் காலத்து சிவன் இருக்கார், வாசலெல்லாம் வக்கரகாளின்னு இருக்கு, காதில் வந்து பிரேத குண்டலை அவனுக்கு தெரியாதனால வக்கராசுரன்னு போர்டு எழுதி வச்சுக்கலாம். வக்கராசுரனை கொண்டு காதில் மாட்டிக்கிச்சு, இந்த அம்மா தான் ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னு ஒன்றா வரவன் போகிறான், வக்கரகாளியை கும்பிட்டு போயிடுறான், உள்ளே பல்லவர் சிவனே தெரியாதவனு. திருநள்ளாருக்கு போகிறான், உள்ளே தர்பாரண்ய சுவாமி இருக்குது, பழையது சோழ காலத்து டெம்பிள், வாசலில் சனீஸ்வரன் உட்காந்துக்கிறார். இதுக்கு தாண்டி அங்கே போக வேண்டியில்லன்ட்டு, ஏன்னா அவன் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், இந்த ரெண்டு பேருக்கு தான் கடவுள் ஸ்தானம், சனி ஈஸ்வரன், குரு பகவான். அப்போ அவங்கெல்லாம் யாரு? நாம தான் யோஜனை பண்ணோம். ஜோசியக்காரன்ட்டு நீங்கள் போய் நீங்கள் விட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடுறீங்கன்னு அர்த்தம். ஒரு எந்த பொண்ணாக இருந்தாலும் பாம்பு தோஷம் இருக்குமா, காலகசிக்கு போனீங்கன்னா சரியாக போடுமா, காலகசி பட்டர்கிட்ட போய் கேட்டுக்கோ, யோ எவன் சொன்னா இங்கே பாம்புக்கு முக்கியம், பாம்புக்கு முல்ல நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, போப்பான் பாம்பு அதுக்கு என்ன இருக்கு. அவன் காலகசிங்கிறது இவன் ஜோசியக்காரன் ஒரு அர்த்தம் பண்ணி பாம்புன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டான். அதனால் பாம்பு தோஷம், காலகசின்னா கருப்பு கையை உடைய யானைன்னு அர்த்தம், காலம் தான் கருப்பு, ஹசின்னா கை, கையை உடையது யானை, கருப்பான கையை உடைய துப்பிக்கை உடையது யானை. அந்த யானை வழிபட்டதுனால அந்த கதையை தான் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் வச்சுருக்கான். யானை இந்த சிலந்தி மூடி அங்கே இது நீர் வடிவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஐம்பூதங்களுக்கு அஞ்சு சலம்ன்ற அது அது தனி கதை, அதுக்கு நம்ம போகணும். அதனால் சமய மோதல்கள் சிற்ப கலை வளர்ச்சிகளுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது, அது அடுத்த கருத்து சொல்கிறேன். இன்னொன்று வந்து சில சாமிகள் ஒரு காலங்களில் வரும் அப்புறம் மறைஞ்சிப்போம், அது மாதிரி ஒன்று ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா தேவி நீங்கள் தொண்டை மண்டலத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்குது, சோழர் இருக்குது, காலத்தில் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. அது யாருன்னா பார்க்கடலை கடையிற போது முதல்ல ஜேஷ்டா வர்றா, அப்புறம் லக்ஷ்மி வரும். அதனால் லக்ஷ்மி, ஆ சார், லக்ஷ்மிங்கிறது சுப காரியங்களுக்கு, அலட்சுமிங்கிறது ஜேஷ்டா அல்லது மூத்தாவள்னு சொல்லி மூதேவின்னு அர்த்தம் பண்ணிட்டான். ஸோ ஜேஷ்டா தேவிங்கிறது மூதேவி. ஆனால் தொண்டரடி பொடியாழ்வார் பாடும்போது ஒரு காலத்தில் செல்வம் வேண்டியவர்கள் ஜேஷ்டா தேவியை வணங்கினார்கள்,
இந்த மூட பழக்கத்தை லட்சுமி அழகாக கோயிலில் இருக்கிற போது இந்த மூட மனிதர்கள் போய் ஜேஷ்ராவை வணங்குகிறார்கள்னு வருத்தப்பட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கார் தொண்டரடி குடியாளர். இந்த ஜேஷ்ரா தான் பேச்சு வழக்கில் சேட்டைன்னு மாறி போச்சு. அவன் இந்த பையன் ரொம்ப சேட்டைக்கார பையன்ப்பா. சேட்டை செய்கிறான்னாக்கா ஜேஷ்ரா செய்கிற வேலையெல்லாம் செய்கிறான்னு அர்த்தம். அதனால் நிறைய பேர் அது அர்த்தம் தெரியாமல் என்னுடைய ஜேஷ்ர குமாரத்தை கல்யாணம்னு பத்திரிகையில் எடுப்பான். இப்போ ஜேஷ்ர குமாரத்தை யாருன்னா மூதேவின்னு அர்த்தம் இவங்க கருத்துப்படி. அந்த ஜேஷ்ர தேவி நிறையா ஊரில் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. அதே மாதிரி பழைய தமிழ் வழக்கத்தில் கொற்றவைன்னு ஒரு வழக்கம் இருக்குது. கொற்றவை அது ரெண்டு விதமாக பிரிப்பாங்க தமிழ் புலவர்கள், கொல் தவை அல்லது கொற்றம் அவை. கொல் தவைன்னா கொல்லுகின்ற தன்மையுடைய ஒரு பெண். இன்னொரு அர்த்தம் கொற்றம்னா ஷீ இஸ் இன் த ராயல் ஆடியன்ஸ். கொற்றம் அவை ஒரு ராஜா மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற பெண். இந்த கொற்றவைங்கிறது தான் பழைய காலத்து போர் வீரர்கள் தங்களுடைய இரத்தத்தை பலி கொடுத்து தன்னுடைய அரசன் போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வழிபட்ட தெய்வம் கொற்றவை. இந்த கொற்றவை ட்ராவல்ஸ் எ வெரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் பிகம்ஸ் பார்வதி ஃபைனலி. இந்த கொற்றவை தான் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் துர்காம்மா. அந்த துர்காவை வந்து விஷ்ணுவோடு சேர்த்துட்டு இது லக்ஷ்மி துர்கா, ஏன்னா கையில் சங்கு சக்கரம் இருக்குமா. கீழே பார்த்தீங்கன்னா மகிஷம் இருக்கையன். அப்போ மகிஷம் பார்த்தீங்கன்னா அது சிவாவோட சேர்ந்தது. அப்போ ரெண்டு பேரும் இந்த பழைய தமிழ் வழக்க கொற்றவையை இதுக்குள்ளே இழுக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்த கொற்றவையை போய் நிறைய சிற்பங்கள் பல்லவ நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த துர்கைக்கு கீழே ஒருத்தன் கழுத்தறிகிற மாதிரி உட்காந்துருப்பான், இன்னொருத்தன் வேறு பகுதிகளில் அறுத்து இப்போ ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நிறையா புறநானூறு பாட்டில் இந்த கொற்றவைக்கு ரத்தத்தை பலி கொடுத்தால் அரசனுக்கு வெற்றி கிடைக்கும், அதனால தான் அவள் வெற்றிக்கு தலைவி கொற்றவை அப்படின்னு அவங்க வழிபடுறாங்க. இது பின்னாடி எப்படி அமால்கமேட் பண்ணுறாங்கன்னா இந்த கன்னிமார் சாமிகள்னு ஏழு பேர் இருக்காங்க. இது கிராமம் எல்லா கிராமத்துலேயும் இருக்கும். இது அப்படியே பின்னாடியே சப்த மாத்திரிக்கா அப்படின்னு சொல்லி மாதர்கள் தாய்மார்கள்னு மாற்றிடும். இந்த தாய்மார்களில் கடைசியாக வர்றவ தான் இந்த கொற்றனை கொற்றவை. ஐவருக்கு இளைய நகைன்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லுவோம். அதனால் இலக்கிய சான்றுகள் வேறு, புராண சான்றுகள், தத்துவம், வரலாறு, இந்த பேக்ரவுண்டு எல்லாமே இருந்தால் தான் ஒரு சிற்பத்துக்கான பொருளை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சிற்பம் இஸ் நத்திங் பட் ஏ சயின்ஸ் சிஸ்டம். இப்போ இன்றைக்கி வந்து லிங்குஸ்டிக்ஸுக்காக மேலே இருக்கிற ஒரு படியாக செமியோட்டிக்ஸுன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் அண்டர்ஸ்டுட் பை சயின்ஸ், SIGN சயின்ஸ். நீங்கள் குறியீடுகள் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி கம்யூனிகேஷன் சிஸ்டம். லாங்குவேஜ் இஸ் ஒன் சயின்ஸ் சிஸ்டம், பட் அதர் சயின்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், லைக் பாடி லாங்குவேஜ். இப்போ வீட்டில் பொண்டாட்டி புருஷனுக்குள்ள பாடி லாங்குவேஜில் தான் கம்யூனிகேஷன் ரொம்ப சமயம் நடக்குது. ஏன்னா அவர் கண் ஒரு மாதிரியாக பார்க்குறா, அதனால் அவளுக்கு ஒத்துக்கலை பார்த்து சார் இனி போ அப்படின்ட்டுருவார். எப்படியா அவன் ஒன்று போய் சொல்லலையா, அந்தம்மா உள்ளே இருக்காங்க எனக்கு தெரியும், அவன் பார்க்குற பார்வையில் எனக்கு தெரியும், இப்போ இது வேணான்னு சொல்கிறான். இப்போ இந்த சைன் லாங்குவேஜ் இல்லைன்னா நம்மளால் கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் இப்படின்றான். ஒருத்தன் தள்ளி விடுறதுக்குன்னு ஒருத்தன் அர்த்தம் சொல்கிறான், ஒருத்தன் வேணாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறான், இன்னொருத்தன் போதும்னு சொல்கிறாருன்றான். சாப்பாடு போடும்போது இப்படி என்ன போதும் பஸ் அப்படிங்கிறாங்க ஹிந்தியில், அது மாதிரி. அப்போது ஒரு ஒரு சைனுக்கு இருக்குது. இப்போ பரதநாட்டியம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு முத்திரை, ஹேண்டு முத்திரை, அந்த முத்திரை இருக்குது. இது தெரிஞ்சால் தான், ஆனால் ரொம்ப பேர் அங்கே உட்காந்துருக்கவனுக்கு ஒன்றும் கூட தெரியாது. ஆனால் அவர் லைஃப் மெம்பரு. அவர் டிஃபன் சாப்பிட்றதுக்காக அங்கே சபாவுக்கு போயிருக்காரு, பசால் தோசை டீ ஸ்பெஷலு. அதனால அது சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்காரு தவிர, அது முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாரு தவிர, அது என்ன சமயம்னு ஒன்றும் தெரியாது. கொச்சி மகாராஜா பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, அவருக்கு சங்கீதமே தெரியாது. அவர் பின்னாடி ஒரு மந்திரி இருக்கார், அவருக்கு தான் கர்நாடக சங்கீதம் தெரியும். அப்போ பாகவதர் பாடும்போது நல்லா வரமும் மேல் சாய்க்கெல்லாம் போகும்போது இவர் ஒரு கயிறு கட்டியிருப்பார் அவர் ராஜாவுக்கு பின்னாடி சட்டையில், அந்த கயிறு இழுத்தாருன்னா அந்த இடத்துல சபாஷ்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். அவர் மேல் சாயில் போகும்போது இவர் கயிறை இழுப்பார், உடனே ஆஹா பேஷ் ரொம்ப நல்லா அப்படியா பாடு அப்படிம்பார். கடைசியில் அந்த அம்மா உயிரை கொடுத்து ஒரு பாட்டு பாடி
மேலே மேல் சாய்க்கெல்லாம் மேலே போய் ரொம்ப இந்த சமயத்தில் ராஜா கை கொடுத்து மாலையெல்லாம் போடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கம்முன்னு உட்காந்துருந்தார். என்னன்னா நம்ம என்னன்னா கஷ்டப்பட்டு பாடினா ஒன்றுமே சொல்லல, ஞானம் இன்னும் செய்யும் ரச கயிறு அருந்து போய் ரச கயிறு கனெக்ஷன் இருந்தால் அது சொல்லியிருப்பா, அது கனெக்ஷன் போயிடுச்சு. இந்த கொச்சி ராஜாவை பற்றி நிறையா கதை கேரளாவுக்கு போறீங்கன்னு சொல்லுவான். ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்சை பார்த்த உடனே உடனே முடிஞ்ச இன்டர்வலுக்குள்ள அவர் ரொம்ப கோபம் வந்து மந்திரியை கூப்பிட்டாரு, எல்லா பயலுக்கும் ஒரு பாலை கொடுப்பா, ஒரு பாலுக்காக இவ்வளோ பயலை அடிச்சுட்டு கிடக்காருங்க, என்னுடைய ராஜ்யத்தில் பந்து இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பந்தை கொடுத்துட்டுறாரு. இப்போ இதை மாதிரி கதைகள் நான் சொல்லலைண்ணா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் இக்னாரன்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ சிற்பங்கள்லையே மற்ற எந்த மரபுகளே நமக்கு தெரியலன்னா பிகாஸ் யூ டோன்ட் நோ, வி ஆர் நாட் ட்ரெயின்ட், வி ஆர் நாட் எஜுகேட்டட் லைக் தேட், அதனால் வி டோன்ட் நோ எனி திங் அவர் ஓன் ட்ரெடிஷன், பட் வி வாண்ட் டு கீப் ட்ரெடிஷன் அண்ட் ஃபைட் ஃபார் இட். அதுதான் இப்போ நடக்குது, ஹெட்ஸ்னே தெரியாது தானே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், அர்த்தம் என்னப்பா ஏன்ப்பா அப்படி இருக்குல்ல, அது அப்படி தாங்க. அதனால் இந்த ஜேஷா தேவி கதை அப்புறம் இது இருக்குது, அந்த மாதிரி இந்த வலது கால் தூக்கி ஆடினதுன்னு இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. இதோட என்னுடைய சொற்பொழிவை முடிச்சிடலாம். நடராஜர் இடது காலில் தான் தூக்கி ஆடுறார், ஆனால் பாண்டிய மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் வலது காலை தூக்கி ஆடினாருன்னு அதுக்கு ஒரு சிற்பம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சொக்கர் சன்னதிக்கு போகும்போது வலது பக்கம் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், புராணத்தை மாற்றி இலது கால ஆக்கினார் தான் இருக்கு எல்லாத்துலேயும் பாட்டெல்லாம், வலது காலை தூக்கி ஆகிட்டார்னா இதுக்கு தான் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜுக்கு போகும். ஏன்னா இந்த சுந்தரபாண்டியன் 1251 அல்லது 1201 ரெண்டு இருக்கான், ரெண்டு பீரியடில் வர்றாங்க சுந்தரபாண்டியன். அதில் ஒருத்தன் வந்து சிதம்பரத்துக்கு வந்து நான் இந்த பகுதியை சோழர்கள்லாம் ஜெயிச்சுட்டேன் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கன்றான், தீட்சிதர்கள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் சோழர்களுக்கு தான் பண்ணுவோன்றான். அவன் சரின்னு நெல்லூர் வரைக்கும் போய் அது வரைக்கும் ஜெயிச்சுட்டு திருப்பி வந்து கேட்குறான், கட்டுறீங்களா இல்லையா, இல்லை நீங்கள் இந்த பொன் வாய்ந்தீங்கன்னா கட்டுறோம்ன்றான். சரின்னு பொன் வாய்ந்து கொடுக்குறான், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறாங்க, மதுரைக்கு போயிடுறான். இந்த பாண்டியன் வேண்டுகோளுக்கு இணைஞ்சு தான் அவர் கால் மாறி ஆடினார். இப்போ இதுக்கு என்ன பொருள்னா, ஹியர் ஆஃப்டர் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சிவா இஸ் நாட் சிதம்பரம், இஸ் நாட் சோழா, now it is the headquarters of Shiva is Madurai, he is acting only on my request, so the capital of Shiva is Madurai, so you have to get the meaning. Sirpa meaning vandu vera tattvam illa philosophy illa kadaiyadu political, so there are so many levels like this one. But enna na neenga adha mari pon adha padikkiradhu. இது இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாருமே சிலிண்ட்ரிக்கல் தான் கேள்விப்பட்டிருக்கோம், பட் பல்லவ பிரதேசத்துக்கு போனீங்கன்னா தாராலிங்கம் முக்கலிங்கம் திருவண்ணாமலை இப்போவும் இருக்குது, உள்ளே போனோடனே அங்கே தப்பகோணம் இருக்குது, அதுக்கிட்ட பிரம்மான் எழுதி வச்சுருப்பான், அங்கே மூணு முகம் இருக்கும் முக்கலிங்கம், ஆனால் உண்மையப்படியே 4 முகம் இருக்கணும். இது பாசுபத சித்தாந்தத்தின் அடிப்படையில் வரக்கூடியது முகலிங்கம், அதே அடிப்படையில் வரக்கூடியது தாராலிங்கம். நீங்கள் டெவலப்மெண்ட் ஆஃப் சைவீசம் என்னன்றது படித்தா தான் இந்தியா முகலிங்கம் சாகந்த லிங்கம் அங்கே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி சோமாஸ்கந்தர், சோமாஸ்கந்தர் பல்லவ டெம்பிள்ஸில் எல்லாம் மூலஸ்தானத்தில் அதுதான் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குற போது அதுதான் ஒரிஜினல் டேட்டி. ஏன்னா புத்தர்களும் சமணர்களும் சொல்லும்போது அவங்க நிருசுரவாதிகள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மூலஸ்தானத்தில் புத்தர் இருப்பார் இல்லைன்னா அவர் தீர்த்தகரர் இருப்பார், சாமி கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கவுண்டர் போட்டிருக்கு, எப்போ பார்த்தாலும் விரதம் விரதம்ன்றானுங்கன்ட்டு இவர் கவுண்டர் ஈஸியான கவுண்டர் என்னன்னா, அது யூஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ரிலிஜியன்ஸாக ரெண்டாக பிரிக்கலாம், ஒரு குரூப்பு ஃபீஸ்டிங் ரிலிஜன், இன்னொரு குரூப்பு ஃபாஸ்டிங் ரிலிஜன். சமணம் பௌத்தம் எல்லாப்பையும் பார்த்துக்கிட்டோம், நோம்பு இன்றைக்கி விரதம் நீ சாப்பிடப்படாதேப்பா, இவன் இதில் சில அம்மாசை சொல்லிட்டு அம்மாட்ட விட்டுருவான், லேடிஸு தான் விரதமெல்லாம் இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு இவர் போய் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்ருவார். அப்போ என்ன ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாரு, சமண மதத்தில் ரொம்ப ஒர்ஸ்ட்டு, ஏன்னா அவங்க விரதம் ஏகப்பட்ட விரதம், மாதத்தில் 25 நாள் பட்டிலாக இருக்கணும். அவன் பார்த்தா இப்போ இந்த சமயத்தில் சேர்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது, அதனால ஈஸியாக கடைசியில் பார்த்தா ஒன்றும் பிள்ளை எதுக்கு பிறந்தோம்னு தெரியல, பட்டியம் கடந்து செத்து போவோம், சல்லேகன் நோம்புன்ட்டான், என்னடா நம்ம இப்படி ஆகிட்டான்ட்ட, அப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம், ஒன்றுமே வடை பாயசம்லாம் சாப்பிட்லாம் அப்படி இருந்தால் இவன் பாட்டுக்கு ஒன்றுமே செய்ய விட,
அவங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா புழுக்கு, சமண கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சாமிக்கு வைக்கிறது புழுக்கு. புழுக்குன்னா வெறும் வெந்த சாதம், அதை நம்ம சைவ கோயிலில் உண்டை கட்டியுமா. விஷ்ணு கோயிலில் தான் பிரசாதம் மரபே உண்டு. ஏன்னா சைவம் கோயிலில் ரொம்ப புகழை அறிஞ்சு கூட்டம் வரபோது அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இவர் பிரசாதம் வச்சார். பிரசாதம் வச்சோடனே பார்த்தா, இப்போ பார்த்தா எல்லா சிவன் கோயிலையும் பிரசாத கடை வச்சுருக்கான். அதில் ஒரு போர்டு வேறு, இது சுவாமிக்கு பிரசாதம் படைக்கப்பட்ட பொருள்களையே இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. ஏன்னா பல பேர் கடையில் இருந்து வந்து வீட்டில் செஞ்சு கொண்டாந்து விற்கிறான் லைசன்ஸ் வாங்கி. இப்போ அந்த திருப்பதி கோயில் லட்டுங்கிறது பாரி என்ன ஆகிப்போச்சு, அச்சரப்பாக்கம் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு மலை மேலே, அங்கே கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு லட்டு சாமியார் கொடுப்பாருன்றான். அப்போ எப்படி வந்து நீங்கள் ரிச்சுவலை வச்சு தான் ரிலிஜியனை பெருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர, ஃபிலாசபி அதனுடைய அடிப்படையான உண்மை தத்துவத்தை தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லலை. அதனால தான் பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் சிற்பங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நாம் இப்போ பாண்டியர் சிற்பம்னு சொன்னதுனால பாண்டியர் சிற்பங்களை ஏதாவது காமிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக, ஏர்லியஸ்ட் பீரியட் பாண்டியா பீரியடில் கேவ் டெம்பிள்ஸில் தான் ஸ்கல்ப்சர் இருக்குது. ஏன்னா அதை நம்ம எடுக்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் டெம்பிள்ஸில் பார்க்கும்போது முதல் ஸ்டேஜில் வந்து கேவ்ஸில் தான் லிங்கத்தையோ அதில் பெருமாளையோ வைக்கிற மரபு இருக்குது. அதுக்கப்புறம்தான் பின்னால் தான் இது ஐகான்ஸ் வைக்கிற மரபு இருக்குது. அதனால் முதல்ல குகையை தோண்டி அதுக்குள்ளே நீங்கள் பிரம்மா விஷ்ணு, இது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கேவ், இது பாண்டியன் கேவ். இது வந்து ரெண்டாவது ராக்கட் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது பாண்டியருடைய படைப்பு, ஆனால் சோழ நாட்டில் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நீங்கள் டைனாஸ்டியோடு ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றும் செய்யக்கூடாது. பாண்டியா ஆர்டிசி சோழா கட்ரி திருச்சியில் இருக்குது. அடுத்தது போடுங்க சார். அடுத்து போங்க, ஸ்கல்ப்சர் போங்க. இது ஒரு ஃபிகர் இருக்கு. இதை வந்து ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் கடவுள் உருவங்கள்லாம் அதுக்கு அடுத்து வருது. அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி வாட் ஐ ஃபீல் இஸ் திஸ் ஷுட் பி த பாண்டியா கிங் ஹூ ஹேஸ் காஸ்ட் திஸ் ராக்கெட். இவன் தான் டோனர். அந்த பாண்டியன் கிங்குனாலாம் அவனுக்கு கிரீடம் வாங்கினா அதுக்கு மேலே பாண்டிய சின்ன என்னமோ இருக்குது. இதை பற்றி என்ன ஃபர்தர் ரிசர்ச் இஸ் நெசசரி, நோபடி நோஸ் எனி திங் அபவுட் திஸ். ஏன்னா நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ படிப்புன்னா என்ன, நம்ம படிப்பு எப்படி நான் சுருங்கியிருக்கோம்னா, நாலு படிப்பு தான் இப்போ படிக்க தகுந்ததுன்னு நம்ம ஊரில் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி, மெடிக்கல், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், மேனேஜ்மெண்ட். நாலு படிச்சுக்கிட்டால் வேலை உண்டு சார். அப்போ இவன் என்ன வச்சுருக்காங்கன்னா, படிக்கிறதுங்கிறது பணம் சம்பாதிக்கிறது. அப்போ நம்ம சொசைட்டி ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிருக்கு. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சொசைட்டி எக்கனாமிக்ஸிலிருந்து விவசாய பொருள்களை தானே உற்பத்தி பண்ணி அது எல்லாருக்கும் பகிட்டு இருந்த ஒரு இயல்பு வாழ்க்கையிலிருந்து மாறி இன்றைக்கி வந்து நாலெட்ஜ் பேஸ்டு சொசைட்டியாக மாறிட்டோம். நாலெட்ஜ் இருந்தால் தான் இப்போ நீங்கள் பழப்பு. நீங்கள் ஒரு நிலம் இருந்துச்சுன்னா வித்துட்டு இப்போ கிராமத்தில் போய் ஒருத்தர் விவசாயத்துக்கு ஆள் வரமாட்டேங்கிறான், நடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாலெட்ஜுக்கு வந்துடுறான். இப்போ ஒரு சோர்ஸ் இன்கம் எனக்கு நாலேஜ் தான். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு லெவலில் ஹி டசன்ட் ஹாவ் மீடியா லிட்ரஸி. இப்போ லிட்ரஸி எங்கே போயிருச்சுன்னா, மீடியாவை பற்றி தெரியலன்னா இவனுக்கு படிப்பே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் கம்ப்யூட்டர் டு கெட் நாலேஜ், டு கெட் இன்ஃபர்மேஷன், ஹவு டு யூஸ் யுவர் பர்சனல் கம்ப்யூட்டர் லைக் த செல்ஃபோன். இப்போ பல பேருக்கு தெரியாது செல்ஃபோன் என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க வந்து டிக்டாக் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பொம்பளைங்க. இந்த டிவியில் சேர்ந்து பார்த்து அழுகுறாங்க பாருங்கள். அவங்க டாக்டர் பட்டம்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 10:30 சப்பாத்தி அங்கே டேபிளில் வச்சுருக்கு, வேணா சாப்பிடுங்க, நாங்கள் சீரியல் இருக்குது அங்கே போயிடுறேன்றாங்க. இப்போ சீரியல் பார்த்தா தான் அடுத்த நாள் சாப்பாடு இவன் சண்டை கண்டை போட்டோன்னா அடுத்த நாள் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று கிடைச்சது. ஏன்னா இவங்க தனியாக இப்போ நிறையா வீட்டில் தனி டிவியை வந்துட்டாங்க. லேடிஸுக்கு தனி ரூம்லாம், உனக்கு சொந்த டிவி எந்த பார்க்கணுமோ பார்த்துக்கினே இரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து நான் என் ரூமில் கம்ப்யூட்டர் வச்சுட்டு நான் என்னமோ பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபேமிலி வந்து நாட் ஒன்லி ஃபேமிலி சில்ட்ரன்,
எவ்ரிபடி இஸ் ஸ்பிளிட்டிங். ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாருன்னு ஒய்ஃபுக்கு தெரியல, ஒய்ஃப் என்ன தெரியல பிள்ளைகளுக்கு தெரியல. கிளாஸ் ரூமில் இருந்தால் மத்தியானம் மாட்டிச்சுக்கு போகலாம்னு வாட்ஸ்அப்பில் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். வாத்தியார் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு நாள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது ஒரு கிளாஸ் நடத்தும்போது மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஃபேனை ஆஃப் பண்ணான். ஏம்மா ஃபேன் ஆஃப் பண்ணுற அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சார். ஏன் ஏன்னா வாத்தியார் காற்று வேணாம்னு நினைக்கிறியா நீ? உனக்கு மட்டும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப சொன்னால் தான் கிளாஸ் நடத்துவேன்னு. ஒன்றும் இல்லை சார், அந்த மைக்கில் ஒரு சினிமா பாட்டு வைக்கிறேன், அது இந்த ஃபேன் ஓடனா சரியாக கேட்க மாட்டேங்குது, அதனால் ஆஃப் பண்ணுறேன். இது ஒரு ஓப்பனாக ஒரு கிளாஸில் ஒரு பொண்ணு சொல்லுங்க. அப்போ நாம் எங்கே போய்கிட்ருக்கோம், எஜுகேஷன் எங்கே போய்கிட்ருக்கு, அதெல்லாம் நம்ம தான் யோசிச்சு பண்ணி பார்க்கணும். இது வந்து சிவனுடைய சன்னதி, அது லிங்கம்ங்கிறதுனால யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுதான் நம்ம ஊரில் ஒரு மக்களுக்குரிய ஒரு தன்மை என்னென்னா, நீங்கள் குளோரிஃபை பண்ணணும் ஏதாவது ஒரு சயின்ஸ் சிஸ்டத்தை. குளோரிஃபை பண்ணிங்கன்னா அங்கே போய் பார்ப்பேன். எக்ஸிபிஷனில் வச்சுருக்கு 16 மலை குகைகளில் இருக்கிற ஜோதிர்லிங்கங்களை இங்கே ஒரு சேர பார்க்கலாம். டிக்கெட் 100 ரூபான்னா 100 ரூபா கட்டி போய் பார்க்கலாம். இவன் ஒன்றுமே கிடையாது, இதை போய் சும்மா பார்க்கலாம், யாருமே போய் பார்க்குறதில்ல. இது சிவலிங்கம் தான் உள்ளே இருக்குது. அவர் பாதுகாப்பாக கேட்டு போட்டு வச்சுருக்கிறார். நாம் ஏன்னா அதில் போய் ஏதோ பண்ணிடுறான்ட்டு. இந்த துவாரபாலகான்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இது வந்து எங்கேருந்து வருது? இப்போ இந்த சயின்ஸ் சிஸ்டம் என்ன, அந்த துவாரபாலனுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி ஏன்ட்ட நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு பொண்ணு கேட்டான், நீங்கள் எல்லா சாமிகளுக்கும் வாகனம் வச்சுருக்கீங்க, வாட் இஸ் த ஃபிலாசபி பிஹைண்ட் வாகனம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெஹிக்கிள்? எனக்கு தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. இவங்கள்டையும் நானும் புத்தகம்லாம் படித்து பார்த்தேன், யாரும் ஒன்றும் சொல்லல. ஆனால் மூஞ்சூருக்கு மட்டும் அவனா ஒருத்தன் என்னமோ சொல்லியிருக்கான், இதுதான் இருக்கேன் மூஞ்சி இருக்கான்ட்டு. அது சும்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன தெரியலன்றது ஒதுக்க வேண்டியது. ஏன் வாகனங்கள் வச்சாங்கிறது யாரும் சொல்லலை. இப்போ எல்லாத்துக்கும் வழக்கம் இருக்காது, சொல்லலாம்ல இல்லை. அதனால் துவாரபாலகர்னா ஒரு சிம்பிள் இது, ஒரு வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னா அவர் பாதுகாப்புக்காக ரெண்டு பேர் நிற்பான். இது சாதாரண லாஜிக் இது. இப்போ அதை வந்து சுப்ரீம் கார்டு இருக்கும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். அதனால் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா ஒரு 28 அடி உயரத்தில் துவாரபாலகர் இருப்பார். ஏன்னா அதை விட பெரியவர் அவர் மகாலிங்கம், 36 அடி உயரத்தில் லிங்கம் வச்சுருக்கிறதுனால அதுக்கு வாட்ச்மேன் எப்படி இருக்கணும், உள்ளுண்டு டார்ப்பாக வச்சிங்கன்னா அவன் எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவான், இல்லாட்டி அவனை உடத்தள்ளிட்டு உள்ளே போயிடுவானுங்க. அதனால் அவருக்கு ஈக்குவலாக போயிடுச்சான். இப்போ இதுக்கு வருது, ஏன்னா அர்த்தம் தெரியாதனால இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியாது. அடுத்தது இது விநாயகர். இந்த விநாயகருடைய கதையை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பின்னணி இருக்கு. இது தொடக்கத்தில் நம்ம நாட்டை பொறுத்தளவில் கைலாசநாத கோயில் காஞ்சிபுரத்தில் பூத கணங்களில் ஒன்று, இவர் கணங்களுக்கு சிவனுடைய கணங்கள் அவருக்கு தலைவர், அதனால் அவருக்கு பேர் கணபதி. ஆனால் ஆண்டு போக போக நம்ம மீனிங்கை கூட்டிக்கிட்டே போகிறோம். கணபதி அவர் விக்னேஸ்வரன் பேர், விக்னங்களில் முதல்ல தடக்குறவர். இதில் எங்கே சொல்லியிருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா, எங்கே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இது ஒரு ஓரல் ட்ரெடிஷன் மாதிரி சொல்லி, விக்னம் ஈஸ்வரன் விக்னங்களை தடுக்கிறவர் அப்படின்னா என்ன, விக்னங்களை தடுக்கிறோன்னு ஜோசியக்காரன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது. அவருக்கு சாமியோட ஃபங்க்ஷன் என்ன, இவர் சாமியாக ஆகலப்போ, கணபதியும் இருக்கார் அவ்வளோதான். ஆனால் சாளுக்கிய நாட்டில் ஒரு டோட்டமிக் சிம்பல், மகாராஷ்டிரா மக்களுக்கு அவர் ஒரு இனக்குழு தலைவர். யானை வந்து அவங்களுக்கு டோட்டமிக் சைன். நீங்கள் அவன் கல்ச்சரல் பேக்ரவுண்டுக்கு போகணும். ராஷ்டிரகூடா பகுதியில் எப்படி ஒருத்தன் மீனை வச்சுருக்கான் பாண்டியர் சின்னம், சோழர் புலியை வச்சுருக்கான், வில்லம்பு சேரம் வச்சுருக்கான், வாட் இஸ் த மீனிங்? ஏன் ராஜாக்கருக்கு வில்லம்புன்னா, அவன் தொடக்க காலத்து வாழ்க்கையெல்லாம் வேட்டைக்காரனாக இருந்தவன், இவன் மீனவரமாக இருந்தவன் பரதவர்னு பேர். மீனவராக இருந்தவர் தான் அதனால் வலை வீசிய படலம்னு ஒரு படலம் வச்சுருக்கான், சிவனை மீன் வேலை மீன் பிடிச்சாருந்து. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழைய கதைகளுக்கெல்லாம் போகணும், சில அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அதனால் இந்த சைன்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி எ ஃபிக்ஸட் மீனிங் பட் ஹிஸ்டாரிக்கல் மீனிங்ஸ் டெவலப்பிங் ஆல் ஓவர் த டைம், ஒவ்வொரு டயத்துல. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால், கணபதி தான் வியாச பகவான் சொன்ன ராமாயணத்தை அப்போ வந்து கையில் அவருக்கு பேனா கிடைக்கலையாம், டக்குன்னு இதை ஒடிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாருந்தான். இது தேர்ட் லெவல் மீனிங். கணபதினு ஒரிஜினல் காலத்தில் கணபதி கணங்களுக்கு தலைவர், அப்புறம் இவர் ராமாயணத்தை இது மகாபாரத்தை எழுதினாருன்றான், அப்புறம் விக்னத்தை தள்ளி விட்டாருன்றான்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபங்க்ஷன் கூடிக்கிட்டே போகும். இப்போ அவர் வடநாட்டில் வந்து அவர் கல்யாண கோலத்தோடு இருக்கிறவர் கணபதி. தமிழ்நாட்டில் அவர் பிரம்மச்சாரி. என்ன மீனிங், வாட் இஸ் ஒரிஜினல் மீனிங்? சுப்பிரமணியர் ரெண்டு சம்சாரோட தமிழ்நாட்டில் இருப்பார், வடநாட்டில் பேச்சலர். ஸோ ஒவ்வொரு ரீஜியன்லேயும் அந்த காடு சைனுக்கு ஒரு மீனிங் வச்சுருக்கான், அந்த மீனிங்னு தான் போகுது. மகாராஷ்டிரா போனீங்கன்னா சுப்பிரமணியா கோயில் இருக்குது, அது திருடர்கள் சாமின்றான், பெண்கள் போகக்கூடாதுன்னு இருக்கா சுப்பிரமணியா கோயிலுக்கு. பம்பாயில் இருக்கவன் போகமாட்டான். ஸோ நாம் நினைக்கிறோம் இது வந்து பேன் இண்டியானு எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குன்னு. நாம் இவன் ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு டிவி தான் பார்க்குறான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியல, வேறு எங்கே இருக்குது என்ன சங்கதின்றதே தெரியல. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் தெரியுது எப்படி அந்த கல்ட்டெல்லாம் வளருதுன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு கையா நாலு கையா, ஒரு பீரியடில் நாலு கை ஒரு க வருது. டிவினிட்டின்னாக்கா நாலு கை இருக்கணும், சாதாரண மருந்தால் ரெண்டு கை. அப்போ நாலு கையில் இருந்தால் நாலு கையில் என்னென்ன வச்சுருக்கணும்? இப்போ வந்து அங்குச பாசம்னு இருக்குது, இன்னும் ரெண்டு கையில் உள்ள வந்து மோதகம் வச்சுருப்பார். அப்போ ஒரு கணபதி வந்து மோதகம் இவன் சாப்பிட்றதுக்காக அது ஒரு கதை வச்சுருக்கான். கணபதிக்கு பிரியமானது வரி வரி அப்பமோட அவல் பொறி டப்பாட்டு பண்ணிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். இது கொடுத்தீங்கன்னா தான் அவருக்கு சந்தோஷமாக இருப்பாருன்னு. இவன் சாப்பிட்றதுக்கு இப்போ நீ நைவேத்தியம் வைக்கிறான், சாமி சாப்பிடுவார்னு இருந்தால் எத்தனை பேர் நைவேத்தியம் வைப்பான்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அவர் சாப்பிடுவார்னு தெரிஞ்சு அந்த பக்கமே காமி பண்ணுறேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கான். அது இல்லாமல் அவர் வளம் புரியுதுன்னா ஒரு அர்த்தம், இடம் புரியுதுன்னா ஒரு அர்த்தம். இது எங்கே இருக்குது? இவன்னா சொல்கிறது, ஏன்னா அந்த ஊரில் இப்போ நீங்கள் காசு போடணும்னா நீங்கள் இது வளம் புரியுங்க, வேறு எங்கேயும் கிடையாது இது மாதிரியும்மா. அப்போ நீங்கள் பத்து ரூபாய் போடுங்கம்மா. இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கான், பட்டர் வந்து தீபாராதனை காமிச்சு தாம்பாளத்தில் காசு போடாதீங்க, அதுக்குன்னு உண்டியல் வச்சுருக்கான், ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது, அதில் தான் போடணுன்றான். ஒரு பட்டர் அது ஒரு சைடு அவருக்கு வழி கண்டுபிடிப்பார்ல, அவர் சூடை காமிச்சு உண்டியல் மேலே தாம்பாளத்தை வச்சுருவார். இவன் போடுறதுன்னு தாம்பாளத்தில் தான் போடணுமே தவிர உண்டியலில் போட முடியாது. இப்போ அத்திவரதர் கோயிலில் அதான் சொல்கிறேன், ஒரே ஒரு இடத்துல உண்டியல் வச்சுருக்கா, பாக்கி பேர் அவனை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டான் கையிலன்னு. ஒருத்தர் பட்டர் நோக்கி கீழே போட்டாங்க, ஒரு ஒருத்தரும் அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு போனாருன்னு பேப்பரில் நியூஸ் வந்துச்சா இல்லையா? சும்மா நூறுரூவா இரநூறு பேர், நூறுரூவா சாதாரணமாக இருக்குது. நூறுரூவா போட்டு உண்டியல் இல்லை, அதனால் உங்கே போடுறேன்னா அவர் என்ன சொல்கிறாரு? அக்கார்டிங் டு த ரூல் வாட் எவர் இஸ் டன் ஹியர் பிஃபோர் த லார்ட் இஸ் பிலாங்கிங் டு மீ. அவர் ஒரு லா வச்சுருக்காரு, அதனால் அஞ்சு பேர் இருக்கிறாங்களா அவங்க அதை நீங்கள் பங்கு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னது, ரிலிஜன் அது ஃபிலாசபும் இல்லை ரிலிஜனும் இல்லை. இவங்களாக சொல்கிற இவங்களாம் வச்சுக்கிற வழக்கமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் மீனிங்ஃபுல்லாக ஆக்க முடியும். இதில் அந்த ஸ்பீச்சர்ஸ் இருக்குது, எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. இங்கே நாலு கை இருக்குது. இப்போ அங்குச பாசம்னு இருக்குது, அங்குசங்கிறது தெரியும் வெப்பன், இது வெப்பன் ஆஃப் சிவா ப்ரைமரிலே. அது இவருக்கே கொடுக்குறான் அப்படின்னா பிற்காலத்தில் என்ன செய்ய போகிறான்னா, இவர் சிவனுடைய மகன், இவர் மூத்த மகன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது எங்கள் ஊரில் ஒரு சாமி இருக்கார், அவர் என்ன செய்யறது, அவர் இவருக்கு தம்பிடும் சுப்பிரமணியா இஸ் இஸ் பிரதர். அப்புறம் சுப்பிரமணியா வந்துச்சு, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சுப்பிரமணியர் தான் எல்லாம் தெரிஞ்சவர்னு ஒரு கட்டம் வந்துருச்சு. அதனால் சிவபெருமான வேதங்களை மறந்துட்டார் சார், இவர் தான் அவர் காதல உபதேசம் பண்ணார் சுவாமி மலையில், அதனால் இவர் தகப்பன் சுவாமி. அந்த பீரியட் பதினாலாம் நூற்றாண்டில் தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் உலக பூரா எழுதுகிறார். அப்போ சுப்பிரமணியா இஸ் த சுப்ரீம் காட் நாட் சிவா. ஏன்னா அவரே மறந்து போயிருந்தது, இவர் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு. அப்போ இவர் யாருன்னா விநாயகர் மூத்தவர், இவர் தம்பினா. ஏப்பா தம்பி ஆக்கினியர்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒருவே ஒரு மாம்பழம் வச்சுருந்தார், ரெண்டு பேரும் யார் ஸ்பீடாக சுற்றி வர்றீங்களோ அவருக்கு ஒன்றுன்னாரு. இந்த கலவர் ஃபுல்லாக இஸ் விநாயகா, ஈ வென்ட் ரவுண்டு பார்வதி அண்ட் சிவா அண்ட் கே மாட்டு உலகம் சுற்றிட்டீங்கன்னா நீங்கள் தான் உலகம், உங்களை சுற்றியாச்சு கையில் கொடுங்க மாம்பழத்தன்னு வாங்கிட்டார். சுப்பிரமணியர் ரொம்ப கோபம் வந்துருச்சு, தண்டத்தை எடுத்து பழனியில் போய் ஆண்டி குளத்தில் இருக்காருல. இது எங்கே கலையில் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ சுப்பிரமணியர் ஆண்டி ஆன கதை வடநாட்டுக்காரனுக்கு தெரியாது. ஸோ ரீஜனல் மீனிங்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் இமேஜ். இது கோஸ் ஆன் இன்க்ரீஸிங் டே பை டே. இன்னொரு காலத்தில் கழித்து இப்போ எனக்கு நினைவு இருந்தால், மராட்டாவில் ஒரு வருஷம் மராட்டாவில் தான் இந்த கணபதி கணபதி பப்பா மாறேன்னு சத்தம் போடுவாருங்க. அந்த வருஷம் பாகிஸ்தானோட வார்,
பாகிஸ்தான் வாரினால் இவர் ஐபிஎம் இன்டர் பேலஸ்டிக் மிசைல் விநாயகர் கையில் வச்சுருக்காரு அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். இப்போ இது வந்து புராணத்தில் சொல்லியிருக்கா இவர் கையில் இந்த ஆயுதம் வச்சுருக்கணும்ட்டு இவன் யோஜனை பண்ணுறான் முடியும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செல்ஃபோன் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இது இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவனா வைப்பான் அந்த. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீ இஸ் இன்க்ரீஸிங் த பீனிங்ஸ் ஃபார் ஹீஸ் ஓன் பர்பஸ். இப்போ நீங்கள் குழந்தைய கொஞ்சம் போதே இல்லாத இதெல்லாம் சொல்லி கொஞ்சிருக்கீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? இது இவராக சொல்கிறார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற பொம்பளை பார்த்து ஒருத்தன் லவ் லெட்டர் எழுதினான்னாக்கா அவன் ஒன்ன மாதிரி உலகே உலகத்திலே கிடையாதுன்றா. அந்த ஊரில் ஓகே, நீ அந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா பொம்பளையே இந்த ஊரில் அழகின்னு சொல்லுவீங்களா? ஸோ இட் இஸ் காட் ரீஜனல் இம்ப்ளிகேஷன். அதனால் காட் இஸ் எ யூனிவர்சல் ஃபியூச்சராக இருந்தால் கூட ஹவ் யூ இன்டர்னலைஸ் இட் அதுதான் முக்கியம். இன்டர்னலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சௌகரியமாக அர்த்தம் பண்ணுவீங்க. அதனால தான் புலிக்கு பயமாக இருக்குது, சிங்கத்துக்கு பயமாக இருக்குன்னாக்கா அது மேலே சாமியாக உட்கார வச்சிங்கன்னா அதனால் எனக்கு ஒன்றும் துன்பம் வரலன்னு லேசாக வாகனத்துக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன். ஏன் அது மேலே உட்கார வைக்கிறான்னா அது வந்து என்ன அடிக்க வருது, நீ உட்காந்துருந்தீன்னா என்ன ஒன்றும் செய்யாது. அதனால் அது மேலே உட்கார். ஆனால் வாகனம் சுற்றி வரும்போது வாகனம் கரெக்டாக வாகனம் அந்த வாகனம் அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. நெக்ஸ்ட்டு இது வந்து அவங்க இதுபடி எனக்கு சரியாக தெரியல சுப்பிரமணியாவா என்னன்னு. இப்போ சுப்பிரமணியான்னாக்கா எனக்கு இங்கே சரியாக தெரியல. சுப்பிரமணியாங்கிறவர் அவர் மாலை வந்து அக்ஷ மாலை போட்டிருக்காரு, ருத்ராட்ச மாலை. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குருமூர்த்தி. இப்போ பின்னாடி தகப்பன் சாமின்னு சொல்கிற அர்த்தம் இதோட டேட் வந்து 8th century இந்த ராக்கெட் டெப்பில். 8th centuryலேயே முருகனை வந்து குருமூர்த்தின்னு சொல்கிற ஒரு வழக்கம் அந்த குருங்கிற காமிக்கிறதுக்காக உத்தராட்சத்தை அவருக்கு மாலையாக போடுறோம். ஸோ இந்த மீனிங் வந்து இந்த குகையில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் அவருக்கு வந்து பழைய காலத்தில் நாலஜோட அவர் சம்மந்தப்படுத்தலை. சிவனை நாலஜோட சம்மந்தப்படுத்தும் போது தான் தட்சிணாமூர்த்திமா, அது ஒரு கட்டம் இருக்குது. அதனால் எல்லா மூர்த்தங்களையும் நீங்கள் அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயர்ஸ் ஆஃப் மீனிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுங்க. இது பிரம்மா, ஸோ சென்டர் பீஸ் வந்து பிரம்மா. ஏன்னா இவங்களோட ஃபிலாசபி படி ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். புறநானூற்றிலே ஒரு பாட்டு இருக்குது, எல்லோரையும் படைத்தவன். அது மாதிரி திருக்குறளில் பசி வரும்படியாக ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதை படைத்தவன் அழிந்து போவான்னு அவர் சொல்கிறார். திருக்குறள் ஒரு பாட்டு, பசித்தவன் இருக்கும்போது படைத்தவன் அழிந்து போவான்னாரு. ஏன் இப்படி ஒருத்தனை படைக்கிறாங்க, பசியோடு இருக்கும்படியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. இந்த பிரம்மா அவனுக்கு கையில் வந்து ருத்ராட்சையான அவர் நாலஞ்சோட தொடர்புடையவர். ஏன்னா பிரம்மாவோட ஒய்ஃபு தான் சரஸ்வதி. இது நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இஸ் ஒய்ஃப் ஆஃப் சிவான்னு இருக்காங்க. அது சரஸ்வதி யாருன்னா ஆறும்மா ரிவர் யமுனா சரஸ்வதி. இந்த மூணு சிவனுக்கு ஒய்ஃபுன்னு சொல்கிறது கோயிலில் பார்த்தீங்கன்னா மூணு பெண்கள் வந்து வாசப்படியில் இருப்பாங்க சிவன் கோயிலில். ஸோ அதனால் நீங்கள் எங்கெந்த ரீஜனுக்கு போகிறீங்களோ அந்தந்த ரீஜனில் தே காட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மீனிங்ஸ் ஃபார் தட் ஒன். நெக்ஸ்ட்டு அடுத்தது போருங்க. இது சூர்யா. இப்போ சூரியனை வந்து கடவுளாக அவருக்கு ஒரு இமேஜ் பண்ணுறது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரியன் கோயில் இருக்குது, கொனாரக்கில் சூர்யா டெம்பிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இடம் தான் இருக்குது. பட் இங்கே வந்து 8th centuryல சூர்யாவை ஒரு தனி கடவுளாக வைக்கிறோம். இதான் சென்டர் பீஸ் அந்த இதில் ஆறு இதில். அடுத்தது காமி, இது துர்கா. இதுதான் கொற்றவையோட எக்ஸ்டென்ஷன். அந்த கீழே பாருங்கள், கழுத்தை ஒருத்தன் அறிஞ்சு பலி கொடுக்குறான் பாருங்கள், இந்த பக்கம் ஒருத்தன் அதே மாதிரி பலி கொடுக்குறான். ஸோ கொற்றவையில் இருக்கிற மீனிங்கை பாதி எடுத்துக்கிறான், பழைய ஹிஸ்டாரிக்கல் ஓல்டர் மீனிங்கை. புது மீனிங்கை மகிஷாசுர மர்த்தினே எறும்பு தலைமையில் நிற்கிறான்றான். இந்த மகிஷாங்கிற பேரை வச்சு தான் மைசூருங்கிற பேர் வருது. இந்த மகிஷாசுரனுடைய சொந்த ஊர் மைசூர், மகிஷாங்கிறத மைசூர்னு ஆகிப்போச்சு. அதனால் மகிஷாசுரனுடைய சொந்த ஊர் மைசூர். இப்போ நம்ம மைசூர் பாக்குன்னு வேறு வச்சுருக்கோம் ஸ்வீட்டுக்கு. அடுத்தது போங்க. இது வந்து இதுதான் நான் இது நினைக்கிறேன். விஷ்ணு விஷ்ணு ரைட்டு. இப்போ வந்துச்சுன்னா வி ஆர் நவ் கம்ப்ளீட். ஏன்னா சங்கரர் தான் 8th centuryல தமிழ்நாட்டில் இருக்கிற சமயங்களை
வரிசைப்படுத்தி ஷண்மதம் அப்படின்னு உண்டாக்குறார். ஆறு மதங்கள், அதில் சென்ட்ரலில் இருக்கிற பிரம்மா வந்து ஈஸ் த கிரியேட்டர் காமன் டு எவ்ரிபடி. அதனால் மற்ற ஆறு வந்து அறுவகை சமயம், அதுக்கு சௌரம் சூரியன், கௌமாரம் முருகன், கணாபதியன் கணபதி, சாக்தம் துர்கா, சூரியம்ங்கிறது சௌரம். ஸோ ஆறு சண்மதத்தை வந்து முதல் முதல்ல ரிகக்னைஸ் பண்ணி அந்த மீனிங்கோடு படைக்கப்பட்ட குகை கோவில் பாண்டியருடைய படைப்பு. அப்போ நீங்கள் கருத்து வளர்ச்சியில் இது பின்னாடி வந்த சைவ சித்தாந்தக்காரர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அறுவகை புறச்சமயம், அகச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம்ட்டு பிடிச்சான். புறப்புறச்சமயத்தில் தான் இந்த காளாம்புகம் பாசுபத காபாலிகா மகாபுரத்தி இது எல்லாமே புறப்புற சமயம், தள்ளி தள்ளி போகுதுட்டு. ஆனால் அவர் சமயம்தான், அவர் சைவந்தான், இப்படி பிரிக்கிறாங்க. ஆக இந்த சமய வளர்ச்சியை பற்றி நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் கூட பேரலில் இந்த ஸ்கல்ப்சர்ஸை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி மீனிங் லேயர்ஸ் டெவலப் ஆகிட்டே வருது, அந்த செக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு சொல்லலாம். இப்போது அடுத்தது அடுத்தது போகும் சார். இது விஷ்ணு, இதுதான் வைஷ்ணவம். ஸோ சைவம் இந்த சைடு, வைஷ்ணவம் அந்த சைடு, மற்ற நாலு நடுவே, நடுவே வந்து பிரம்மா, இந்த பக்கம் கணாபத்தியம் கௌமாரம் கணபதி முருகன், அந்த பக்கம் விஷ்ணு இது துர்கா, வேற ஒன்று ஒன்று சொல்லணும், ஆறு ஆறு சமயம் வந்துடுச்சு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு விஷ்ணு சார். அப்போ ஈஸ்ட் வெஸ்டில் விஷ்ணு சிவா, மற்ற நாலாம் அந்த பக்கம், நடுவு வந்து பிரம்மா. ஸோ திஸ் இஸ் த பாண்டியன் ஆர்ட் பட் இன் சோழா கண்ட்ரி. அடுத்த அடுத்த போகும் சார், தள்ளி தள்ளி போடுங்க, அடுத்த அடுத்த கோயில் போடுங்க, திருப்பரங்குன்றம் போடுங்க, வி கேன் ஃபினிஷ் இட் ஈஸியா. அடுத்த ஃபைல் நீங்கள் மூணாக பிரிச்சுட்டீங்க, நாங்கள் ஏகமாக பிரபா ஈஸ்வர விஷ்ணுன்னு வச்சுருந்தேன், இவர் பிரிச்சுட்டார் தனித்தனியாக. ஆ இது யார் பாருங்க, உங்களுக்கே தெரியுமா யார் இது? நரசிம்மா. ஸோ நரசிம்மன் உருவத்தை நீங்கள் எப்படி பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்க பல்லவா ஏரியாவில், இவன் இங்கே இவன் எப்படி காமிச்சிருக்கான் பாருங்கள். இது பாண்டியா திருப்புரம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஐகனோகிராஃபின்னு சொன்னால் என்னென்ன இருக்கணுங்கிறது இருக்குது, ஆனால் ஐகனா மெட்ரிக்ஸ் படி இது இல்லை, ஆனால் ஐக்கனா லஜின்ற மீனிங்கு தான் இனிமேல் போகணும். ஏன் நரசிம்மதாவரன்னா அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கான், இந்த அசுரம் எதனாலையும் கொல்ல முடியாது, பாதி மனுஷன் பாதி விலங்காக இருந்தால் அதனால் கொன்னா அதுவும் நேரடியாக வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர் தூணை வெடித்து வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு புராண கதை ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து நரசிம்மதாவதாரா அவனுடைய கன்சீவ் பண்ணது எப்படின்னு பாருங்கள், அந்த கேடயத்தை வந்து கீழே போட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறான். அப்போ அவன் வந்து ஒரு நான் பிராமினிக்கல் ட்ரெடிஷனை சேர்ந்த ஒரு ஹீரோ, அதை ஒரு பிராமினிக்கல் ட்ரெடிஷனை சேர்ந்த ஒரு அவதாரமாகி விஷ்ணுவனுடைய அவதாரமாகியவர் கொள்கிறாரு. ஏன்னா இவர் அவரை மறுக்கிறான், அவன் வந்து ஹிரண்யாயன மகன் சொல்லுன்னு பையனுக்கு சொல்கிறான், அவர் தூணியில் இருப்பார் துரும்பில் இருப்பார்னு அவர் சொல்கிறார் சின்ன பையன். இந்த கதையெல்லாம் எதுக்கு உருவாக்குறாருன்னா, லோக்கல் வந்து லீடர் கிடையாது பையனுங்க, ராஜா கைஜான்னு சொல்லிட்டு வர்றாங்க, அங்கே பேரட்டு கடவுள் அங்கே பேர், இவன் நீ வந்து கடவுள் மாதிரி பண்ணாத, ஹிரண்ய கசிப்பு இஸ் நாட் த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அவர் வேற அப்படின்றான். அடுத்த அடுத்தது போடுங்க சார். இது வராக, ஆ முடிச்சிடலாம், வராக அவதாரம். இந்த கதை உங்களுக்கு தெரியும், பூமியை ஒரு அசுரம் கொண்டு போய் கீழே வச்சிடறான் கடல் கடியில், அவர் வராகமாக போய் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. இதே மகாபலிபுரத்தில் போனீங்கன்னா அவனுடைய போர்ட்ரையல் எப்படி இருக்குன்னு வித்தியாசமாக இருக்கும். இதே வராகத்தை நீங்கள் எறான்னு ஒரு ஒரிசாவில் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பன்றி உருவத்தில் பத்தடி உயர சிலை, அது முழுக்க வேத பந்தரை எழுதி வச்சுக்கோ. ஸோ இதே ஐடென்டிஃபை வராக வித் வேதா. இன்னொரு ட்ரெடிஷன் இருக்குது, என்டையர் வேதா இஸ் அப்பியரிங் இன் த ஃபார்ம் ஆஃப் கவ், பசுவோட பார்த்து எல்லா மந்திரங்களும் அது உள்ள இருக்கிற மாதிரி. ஸோ எவ்வரி அனிமல் இஸ் அசோசியேட்டட் வித் வேதிக் ட்ரெடிஷன் இன் சம் வே, அது வராகத்துலேயே அதை சேர்த்துருக்காங்க. வராக அவதாரத்துக்கு சொல்கிற கதை வேறு. இப்போ இது ஒரு மீனிங் லேயர் இவங்க சேர்க்குறாங்க. அடுத்தது சார் கொடுங்க. இது வந்து இது துவாரபாலகர் கேட்குறேன்.
துவாரபாலகர். நீங்கள் அந்த துவாரபாலகர் ட்ரெடிஷனில் நிறைய மாறுதல்கள் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அடுத்தது வேகமாக போங்க, ஏன்னா இந்த கோயிலில் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்க. முருகா, துர்கா இதெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் ஜேஷ்டா மட்டும் நான் கொஞ்சம் போய் வட்டார்கிட்ட சொல்லி கல்வி கொஞ்சம் பேசி கீசி இந்த கீழே குகையை கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறோம். அதே மாதிரி முருகன் சிலை போய் பார்த்தீங்கன்னா, முருகன் சிலைக்கு இந்த பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கார், இந்த பக்கத்தில் ஒரு பெண்ணு, நடுவில் முருகன். எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். இந்த பக்கம் சிலையில் ஒரு முனிவர் இருக்கார், இந்த பக்கம் பக்கத்தில் ஒரு பெண் இருக்கார், நடுவில் முருகன் இருக்கார். இப்போ இந்த இந்த முனிவர் யார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனால் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அது ஃபர்தராக ப்ரூவ் பண்ணும். பரிபாடலில் அந்த ஜனங்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க, இந்த இருக்கிறானே இவன் திருட்டு போய பூனை வடிவில் வந்த இந்திரன், இவன்தான் அகலையை கற்பழித்தவன், அவனுடைய கணவர் இந்த முனிவர் அப்படின்னு பார்த்தவங்க இந்த சிலையை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள்னு பரிபாடலில் சொல்கிறான். ஸோ அதனால் ஐ டவுட் இட் இஸ் நாட் முருகா, இட் இஸ் இந்திரா வித் த மித்தலாஜிக்கல் இமேஜ் ஆஃப் அந்த முனிவரை அகல்யா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்தர் ஆனால் இது நம்ம ஒரு அகாடமிக்காக ஒரு கருத்து தெரிவிக்கும்போது ஜனங்கள்கிட்ட அது போகாது. அகாடமிக் லெவலில் இருக்கவங்கள்ட்ட தான் நான் சொல்ல முடியும். சாதாரணவளி இவர் என்னமோ வல்கரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். இது வந்து நடராஜர் அந்த பக்கம் ஆடுறாரு, அவர் நந்தி அங்கே வந்து மத்தளம் வாசிக்கிறாரு. இது ஐமுகம்னு ஒரு ட்ரம் இருக்குது, சோழர் காலத்தில் இருக்குது, பஞ்சமுக வாத்தியம்னு சொல்லுவான். அது சோழர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் பல்லவர் இது பாண்டியர் காலத்திலேயே அந்த கோயிலே அது வாசிக்கிற மரபு இருந்திருக்கு. அந்த பஞ்சமுக வாத்தியத்தை அவர் வாசிக்கிறாரு, பார்வதி அங்கே பார்க்குறான். ஆனால் இந்த ஸ்டைல் வந்து சாளுக்கியன் ஸ்டைல், இந்த பெண்ணு நிற்கிற முறை, அந்த முக அமைப்புகள், அங்கே மேலே காளம் ஆடி இருக்கிறது, சிவனுடைய சித்தமாக ரிஷபம், இது எல்லாமே சாளுக்கிய செய். ஏன்னா அந்த பீரியடில் கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டு இருக்கும். 8வது நூற்றாண்டில் தான் சாளுக்கியாவுக்கு வார் நடக்குது பாண்டியாவுக்கு, பின்னாடி மேட்ரிமோனி அலையன்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ ப்ராபப்ளி சாளுக்கியன் ஆர்டிஸ்ட் ஹவ் கம் டவுன் டு மதுரை அண்ட் டிட் திஸ் ஆர்ட், பட் வி கேன் நாட் கால் இட் இன் தட் கேஸ் பாண்டியன் ஆர்ட், பட் சாளுக்கியன் ஆர்ட் இன் பாண்டியா கண்ட்ரி. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் எனப் பிகாஸ் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் வித் பிக்சர்ஸ். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ப்ரைமரிலி ஆர்கியூட். அந்த சிற்பங்கள்னு சொல்லி பொருள் சொல்ல வரும்போது அந்த மூணு நிலை இருக்குது, ஐகனோகிராஃபி, ஐகனோமெட்ரிக்ஸ், ஐகனாலஜி. ஸோ வி ஆர் நவ் இன் ஐகனாலஜி டு ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ்டாரிக்கலி ஓவர்லோடட் மீனிங்ஸ் ஆஃப் த சேம் இமேஜ், ஹவு பிகாஸ் ஆஃப் தட் தி இமேஜஸ் கெட் சேஞ்ச் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் த ரெலவன்ஸ் இன் த டெம்பிள் we have to discover further why it is kept in a temple when the main deity is there. இந்த இதெல்லாம் இது காமிக்கணும். அப்புறம் அன்னபூர்ணான்னு ஒரு குரூப் இருக்குது, ஜேஷ்டா இருக்குது, ராவணன் கூட இருக்குது திருப்பரங்குன்றம் கோயிலில். அந்த ராவணன் எப்படி காமிக்கிறான்னா, வாயை திறந்து அபிஷேகம் பண்ண தீர்த்தமெல்லாம் வாய் வழியாக வெளியே விடுகிற மாதிரி அங்கே ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கான் திருப்பரங்குன்றத்தில். போனீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தற்பொழுது சிறப்பு அனுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். சிறப்பு செய்வதற்கு பேராசிரியர் சுப்ரையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. கேள்வி நேரம் கடந்து விட்டதனால் சுருக்கமாக கேள்வி இருந்தால் கேளுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை நான் கேட்டுருந்தேன். திருச்சி
வழக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் டெம்பிள் வந்து பாண்டியாஸ்னு சொல்கிறீங்க, சிலர் வந்து அது பலவாசன்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. ஏன்னா அது பக்கத்துலேயே மகேந்திரவனுடைய கேவ் ஒன்று இருக்குது. ஏன் மகேந்திரன், இது ஒரு டிபேட் ரொம்ப நாளாக நடந்து அப்புறம் ஃபைனலாக முடிவு பண்ணியிருக்காங்க மகேந்திரன். அதே மாதிரியே ஒரு சிராமலை அந்த இதுன்னு ஒரு 100 பாட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து சோழர் பகுதியில் இருக்கிறதுனால சோழர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வர உள் குறிப்புகளை பார்த்தா பாண்டிய நாட்டு கலைஞர் மாதிரி இருக்குது. அதனால் அது நம்ம ஃபைனலாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எவிடன்ஸ் இருக்குதுன்னு அவர் எழுதியிருக்காருன்னா அது இப்போ நினைவு இல்லை. இதை சொல்கிறதுக்கு இந்த கேஸ். நன்றி. இதோட முடித்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்கல்ப்சரை பற்றி நான் ஏற்கனவே பல்லவா ஸ்கல்ப்சர் பற்றி பேசியிருக்கோம். பெரும்பகுதி ஸ்கல்ப்சர் பற்றி இன்டர்பிரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் கண்ட ஸ்கல்ப்சர் வந்து எந்த நோக்கில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விரிவான ஒரு ஆய்வு நெறிமுறையை நமக்கு தந்த பேராசிரியர் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் மாணவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.